शैलेशदया पात्रं धी भक्त्यादि गुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। அல்லும் பகலும் அனுபவிப்பார்த்தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தார் நல்ல மணவாளமா முனிவன் மாறன் மறைக்கு தனவானூ தந்தாதிதான் மன்னு புகழ் சேர்மணவாழ மாமுனிவன் தன்னருளால் உட்பொருள்கள் தம்முடனே சொன்ன திருவாய் மொழி நூத்தந்தாதியாம் தேனை ஒருவாதருந்து நெஞ்சே ஊத்து युनित्यमच्युत पदाम्बुज युक्म रुक्म व्यामोहदस्तरिधराणि तृणाय मेने अस्मद्गुरोर् भगवदोसे दयैक सिन्धोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये अरुहार एम्बेरुमानार् जीवितृडे शरणं आचार्यन्तिरुडे शरणं श्रीमद् परमहंस परिपुराजगाचार्यराय एळुंदिरुक्कक्कूडिय नम्मुडैय यतिगिरि यतिराज नारायण रामानुज जीयर् स्वामियुडैय தேனே மலரும் திருவிழி தாமரைகளடியினுடைய தண்டத்தை சமர்ப்பித்து திருவாய்மொழி நூற்றந்தாதியாம் தேன் என்று வைபவம் படைத்ததான அற்புதமான ஆச்சார சிரேஷ்டரான மாமுனிகளால் அருளி செய்யப்பட்ட கிரந்தத்தினுடைய வரிசை கிரமத்தில் 36,000 பெருக்கருடைய 36வது பாசுரமாக அமைந்திருக்கக்கூடியது இன்று தினமாக அமைந்திருக்கக்கூடிய தீர்ப்பாரில்லாத மயல் தீரக்கலந்தமால் ஓர்பாதுமின்றி உடன் பிரிய நேர்க்க அறிவு அழிந்து உற்றாரும் அறக்கலங்க பேர்க்க அறிவு பெற்றார் மான் தீரம் என்கிற அற்புதமான பாசுரத்தினுடைய வைபவத்தை அனுபவிக்க பிராப்தமாகிறது. நூற்றந்தாதியினுடைய பெருமை, திருவாய்மொழியினுடைய பெருமை, இவைகள் தன்னுடைய வைபவத்தை எல்லாம் மகனியர்கள் பலர் இந்த கோட்டிலே விண்ணப்பித்து வருகின்றனர். அதிலே இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதி என்கிறதான் இந்த பிரபந்தம் பக்தாமிர்தம் என்று கொண்டாடப்படுகின்றதான திருவாய்மொழி அந்த திருவாய்மொழியினுடைய பரமசாரார்த்தமாக விளங்குகிறது. எப்படி என்பதை ஆச்சாரியன் நமக்கு அற்புதமான பிரபந்தம் முக்கே அருள் செய்திருக்கிறார். திருவாய்மொழி என்கிறதான பிரபந்தத்தை தெரிந்து கொள்ளும் முன்பா இந்த திருவாய்மொழியினுடைய வைபவங்கள் பலவற்றை முதலே அறிந்து கொள்ள வேண்டும். 100 பதிகங்களை கொண்டது இந்த திருவாய்மொழி. அதிலே 73 பதிகங்கள் அழ்வார் தாமான தன்மையிலே பாடியருடையது. 27 பதிகங்கள் பெண்ணிலை எழுதி அழ்வார் பாடியருடையது. அதிலேயும் 17 பதிகங்கள் தலைமகள் பேச்சாகவும் 7 பதிகங்கள் தாய் பேச்சாகவும் 3 பதிகங்கள் தோழி பேச்சாகவும் அமைந்ததான அற்புதமான பிரபந்தம். தோழி பேச்சாக அமைந்ததான 3 பதிகங்கள் தீர்ப்பார யாமினியும் தோழில் மா மணிமாடமோங்கு தொலைவில்லி மங்கலம் தொழும் இவள் என்கிறதான பதிகமும் கருமாணிக்கமலை என்கிறதான பதிகம் ஆகிய இந்த 3 தோழியினுடைய கூற்றாக அமைந்ததான அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கின்றது.
இதே போலே அழ்வார் ஒளி செய்த திருவிருத்தத்திலையும், அதாவது இவைகள் எல்லாமே எதை கொண்டு, இவைகளுக்கு எப்படிப்பட்ட பெயர் உண்டு என்று கேட்டால், இவைகள் எல்லாம் அகப்பொருள் துறையைச் சேர்ந்தது. முதல்ல அகப்பொருள்னா என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும். அது எதை பற்றி சொல்லுகிறது? அது எது தன்னை முதல் நூலாக கொண்டிருக்கிறது? அந்த முதல் நூலாக சொல்லப்பட்டது என்று சொன்னால் அந்த முதல் நூல் எத்தகையது முதலான விஷயங்களை முதலிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அகப்பொருள் அப்படிங்கிறதான ஒரு சொல்லை பல பேர் கேட்டிருக்கலாம். அகப்பொருள் அப்படின்னு சொன்னால் இலக்கண தமிழ் இலக்கண மரபுக்கு சேர்ந்தது. தொல்காப்பியம் என்கிறதான அற்புதமான தமிழ் இலக்கண நூல், அதில் மூன்றாவதான பொருள் அதிகாரம் என்கிறதான பகுதியைச் சேர்ந்தது இந்த அகப்பொருள் என்கிறதான பகுதி. தொல்காப்பியர் அப்படின்னு சொன்னாலே அகஸ்தியர், கும்பமுனி, தமிழினுடைய பிரபக்தர் என்று சொல்லப்பட்ட அகஸ்திய முனிவருடைய முதல் மாணாக்கன் தொல்காப்பியன் என்று காட்டுகிறார்கள் பெரியவர்கள். அப்படி தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகார பகுதியிலே காட்டப்பட்டதான அகப்பொருள் அந்த துறையை உத்தேசிச்சு, அந்த அகத்துறையிலே காட்டப்படுகின்ற லட்சணங்கள் இலக்கண வகைகள் இவைகளை கொண்டு ஆழ்வாருடைய ஸ்ரீ சுக்திகளை பார்த்தோம் என்று சொன்னால், தமிழ் இலக்கண மரபிற்கு சேர்ந்ததான அற்புதமான பல விஷயங்களை ஆழ்வார் தம்முடைய திருவாய்மொழியிலே காட்டி அருள்கின்றார். அகப்பொருள் அப்படிங்கிறதான பொருளுடைய அந்த சப்தம், அதனுடைய விளக்கம் என்னன்னு சொன்னால், அகம் உள்ளே, உள்ளத்திலே உள்ளே உண்டாகின்ற உணர்ச்சி, அதுதான் அகம். அதனுடைய பொருள், பொருள் என்று சொன்னால் என்னன்னா புறத்தை சார்ந்து வரும் பொருள் எதுவோ அதற்கு புறப்பொருள் அப்படின்னு பேர். உள்ளத்தை சார்ந்து வருவது புறத்தை சார்ந்து வருவது அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ புறத்தை சார்ந்து வருவது என்று சொன்னால், இது ஒன்பது விதமாக நம்முடைய தமிழ் நூல்களிலேயும் சரி மற்ற சம்ஸ்கிருத நூல்களிலேயும் சரி காட்டுகின்றது. வீரம், அச்சம், இழிவு, வியப்பு, காமம், அவலம், ருத்ரம், நகை, சாந்தம் என்று நவரசம் என்னெல்லாம் அதை சொல்வர்கள், அப்படி காண்பிக்கப்பட்டு வருகிறது. அதிலே புறப்பொருள் என்பது அறம்பொருள் வீடை பற்றியது, அகப்பொருள் என்பது இன்பத்தை பற்றி பேசுகின்றதாக காட்டப்படுகின்றது. பதினாறாம் நூற்றாண்டில் எழுந்தொழியிருந்த திருக்குறுகை பெருமாள் கவிராயர் என்பவர் அற்புதமான ஒரு இந்த அகப்பொருள் விஷயமாகவே ஒரு நூலை அருளி செய்திருக்கிறார். அதுக்கு மாறன் அலங்காரம் என்று திருநாம். அதிலே அதாவது இன்றைய பாசுரமாக அமைந்திருக்கக்கூடியதான தீர்ப்பாறை ஆமினி என்கிறதான பதிகம், அதுக்கு வெறி விளக்குதல் என்று பெயர். அந்த வெறி விளக்குதலுக்கு ஒரு லட்சணம் காட்டுறார் திருக்குறுகை பெருமாள் கவிராயர். பாம்பு கடித்தற்கு தேளுக்கு பார்ப்பது போல் ஆம்புகள் மால்கச்சி அணிவரையாய் ஆம்பகட்டால் ஓட துணிந்தளித்தான் உயித்த நோய்க்கு இன்று வெறியாட துணிந்தான் அறிவு. இது ஒரு அற்புதமான விஷயத்தை அருளி செய்கிறார். காஞ்சிபுரத்திலே எழுந்துழக்கக்கூடிய தேவப்பெருமாள், அந்த தேவப்பெருமாள் எழுந்துழக்கக்கூடிய மலைக்கு அஸ்திகிரி என்று பெயர். அதன் அருகே இருக்கக்கூடிய மலைகளிலே மலை மேல இருக்கக்கூடிய யானை இல்லாமல் மற்ற யானைகள் எல்லாம் இருக்கின்றதாம். அந்த யானைகளை பார்த்து எல்லோரும் அஞ்சி ஓட அந்த யானையோடு போரிட துணிந்தான் ஒரு தலைமான். அவன் போரிட துணிந்து அங்கிருந்த தலைவியை காக்கிறான். அப்படி காத்ததுனாலே இந்த
இந்த தலைவிக்கு அந்த தலைமகன் மேலே ஏற்பட்டதான நோய், காதல் நோய், அதற்கு பரிகாரம் என்ன செய்வது என்று கேட்க வெறியாட துணிந்தான். வேலனுடைய வேலனை கூப்பிட்டு வெறியாட துவங்கினான் என்று காட்டார். அது எப்படி இருக்குன்னு கேட்டால், பாம்பு கடித்த விடத்தை போக்குவதற்கு தேழ்கடிக்குரிய பரிகாரம் சொன்னா போலே இருந்தது என்று அற்புதமான விஷயத்தை திருக்குறுகை பெருமாள் கவிராய இந்த அகப்பொருள் இலக்கண ரீதிக்கு ஆச்சரியமான விஷயத்தை சாதித்து விடுகிறார். அப்படி பார்த்த பொழுது இந்த அகப்பொருளிலே காட்டப்படுகின்றதான விஷயங்கள் என்ன என்பதை நாம் கொஞ்சம் இலக்கண ரீதியிலே புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால், இந்த பதிகத்தை இன்னும் சுவைத்து அனுபவிப்பதற்கு மகிழ்வதற்கு எளிதாக இருக்கும். நமக்கு இதை பத்தி சொல்லும் பொழுது இப்ப ஒரு கேள்வி, ஆழ்வார் தானான பாடுறார், தலைமகனா பாடுறார், தாயாக பாடுறார், தோழியாக பாடுறார், இப்படிலாம் எதற்காக பாட வேண்டும் ஆழ்வார்? இப்படி பாடுவதற்கு ஏது காரணம், என்ன காரணம் இருக்கிறது என்று விஷயத்தை கேட்கிறார். இப்போ இன்றைய தின விஷயமாக அமைந்தது அப்படின்னு சொன்னால், தோழியினுடைய பதிகமாக அமைந்தது. அடியேன் முதலிலே விண்ணப்பித்து விட்டேன் மூணு பதிகங்கள், அதுல முதல் பதிகம் இதுதான். தோழி என்று சொன்னால் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டாள், தோழிதானே செவிலி மகளே என்கிறது தொல்காப்பியம் கலவியல். அவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னு கேட்கிறார். அவளை பத்தி தோழியினால் தோழிக்கு உண்டானதான சில குணங்கள்லாம் இருக்கப்பட வேண்டும், அப்படிப்பட்டவள் தான் தோழியாக இருக்க முடியும். அது எப்படி இருக்கிறது என்கிறதான விஷயத்தை இந்த இடத்துல காட்டுகிறாள். தோழிக்கு இருக்க வேண்டியவைகள் குணங்கள் அப்படின்னு சிலது சொல்றாள். நூலறிவும் நுண்ணறிவும் உடையவளாக இவள் இருக்க வேண்டும், அன்புணர்வும் கடமை உணர்வும் மிக்கவளாக இருக்க வேண்டும், அஞ்சா நெஞ்சம் படைத்தவளாக, அதாவது யார் எதை சொன்னாலும் உண்மையை மறைக்காமல் எடுத்து இயம்பும் திறமை பெற்றவளாக இருக்க வேண்டும், அடக்கம் உடையவளாக இருக்க வேண்டும், நாவன்மை உடையவளாக இருக்க வேண்டும். இதெல்லாம் தோழியினுடைய லட்சணமாக காட்டப்படுகின்றது அற்புதமான விஷயத்துல. அதிலே சொல்றான், அதுல இந்த அகப்பொருள் துறையிலே அறத்தோடு நிற்றல் அப்படின்னு ஒரு பகுதியானது அதுல உண்டு. அறத்தோடு நிற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. இவை எல்லாமே காரண காரியங்களை உத்தேசிச்சு இவைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது தலைமகன் தலைமகள் தன் உள்ளத்தினாலே எவனை மணந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாளோ அதை உரிமையாக வேண்டுவது எதுவோ அது அறத்தோடு நிற்றது. பெண்களுக்கு உரியது அப்படின்னு சொன்னா முதல் பண்பு அப்படின்னு சொன்னா எது, கற்பு நெறி வழுவாத்தன்மை. அந்த கற்பு நெறி வழுவாமல் கள ஒழுக்கத்திலே நின்று தன்னுடைய பெற்றோர்களுக்கு தன் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துவது எதுவோ அதுக்கு அறத்தோடு நிற்றல் என்று துறைக்கிறதுக்கு பேர். இது அகத்துறையினுடைய கோட்பாடுகள்ல முக்கியமான கோட்பாடுகளாக இவை காட்டப்படுகின்றன. இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறா. தலைவி என்ன பண்ணுவாள் அப்படின்னு கேட்டாள், தன் உள்ள கிடக்கையை தோழிக்கு எடுத்து சொல்லுவாள், தோழி அதனை செவிலிக்கு எடுத்து உரைப்பாள், செவிலி அதனை நத்தாய்க்கு, தாய்க்காமல் நவில் வாழதை, தாயானவள் மற்றவர்களுக்கு தந்தைக்கும் தனையனுக்கும் சொல்லுவாள் என்பது இந்த அறத்தோடு நிற்றலுடைய பொது விதி. இது மட்டுமே அல்ல, இந்த தலைமகளினுடைய இந்த கள ஒழுக்கத்தை தோழியானவள் அறிந்திருந்த போதிலும் அவள் சொல்லக்கூடாது. யாருடையதுன்னா அந்த தலைமகனின் இசைவின்றி அவள் தன் விஷயத்தை யாருக்கும் அவள் சொல்லக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான, இதுதான் அறத்தோடு நிறுத்தலுடைய பிரதான அம்சமாக காட்டப்படுகின்றன. அதை தொல்காப்பியம் பொருளியல் சொல்றது, அறத்தோடு நிற்கும் காலத்தன்றி அறத்தியல் மரபிலந்தோழி என்பார். சரி, இப்படி தோழி அறத்தோடு நிற்றல் அப்படின்னு சொன்னா
அதுல எப்படி இருக்குன்னா அதுல ஏழு வகையாக பிரித்து காட்டாள். இதெல்லாம் நீ இப்ப எதுக்கு நீங்க சொல்றேன் அப்படின்னா, இந்த தீர்ப்பாறை தாமினிங்கிறதான பதிகத்துல இவைகள் எல்லாம் காட்டப்படுகின்றன அப்படிங்கறதான் விஷயம். இந்த அறத்தோடு நிற்றல் என்பது ஏழு வகையாக உணரப்பட வேண்டும். என்ன அப்படின்னு கேட்கிறார் பொருளியல் சொல்றது. எழித்தல், ஏத்தல், வேட்கை உரைத்தல், கூறுதல், உசாதல், ஏதீடு தலைப்பாடு, உண்மை செப்பும் கிளவியோடு தொகை ஏழு வகை எம்மானார் புலவர். இது கொஞ்சம் விவரிச்சு சொல்லிட்டு அடியார் அப்புறம் பதிகத்துக்குள்ள போறேன். எழித்தல்னு சொன்னான். முதல்ல எழித்தல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னால் வணங்கப்படுகின்றதான தலைவன் எப்படிப்பட்ட எளியவன், அவன் மிகவும் எளியவன் சொல்வது. ஆட்சிக்கு எளிதாக இருக்கக்கூடியவன். அது மட்டுமே அல்ல, நமக்கு ஒரு குறை இருந்து அதை வந்திருந்து தீர்த்து வைக்கக்கூடியதான பெருமை படைத்தவன். இதுதான் எளித்தல்னு பேர். அடுத்த இரண்டாவது ஏத்தல். ஏத்தல் அப்படின்னு சொன்னா தலைவனை பற்றி உயர்த்தி கூறுதல். எப்படி அப்படின்னா, இவனை போல ஒருத்தரும் கிடையாது என்று ஏத்தி அவனை தொழுது சொல்லுதல். இது ரெண்டு. இது ஒவ்வொன்றும் பெரிய விவரணமாக இருக்கிறது. அப்படி என் சுருக்கமாக சொல்லிட்டே வரேன். மூணாவது வேட்கை உரைத்தல். வேட்கை உரைத்தல்னா அந்த தலைவனிடத்திலே இந்த தலைவி கொண்டுள்ள காதலை எடுத்து சொல்லுதல். இதுதான் வேட்கை உரைத்தல் அப்படின்னு பேர். அடுத்து நாலாவது கூறுதல். என்ன கூறுதல்? இந்த தலைவியை இந்த தலைவருக்கு இவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று எடுத்து கூறுதல், அதை செய்வது. இதெல்லாம் தோழியினுடைய பணிகள் அதெல்லாம் வருது. அடுத்து அஞ்சாவது உசாவுதல். உசாவுதல் என்று சொன்னால், இப்போ நமக்கு இன்னைக்கு விஷயமாக இருக்கக்கூடியது இதுதான், வெறியாட்டும் கழற்கும். அதாவது கடற்காய் என்று ஒரு காய், அதை கொண்டு வெறியாட்டிலே வேலன் என்பவன் சொல்லுகின்றதான குறி. இட்டுரை துழி வேலனோடால் பிறரோடாடல் பற்றி தோழி உசாவுதல் என்று இதை வருணிக்கிறாள். இது உசாவுதல் என்கிறதான விஷயத்திலே சேர்ந்ததாக அசைவமான விஷயமாக இது காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தது இப்ப இதுவரைக்கும் நம்ம சொன்னது முழுக்க இந்த வெறியாடல் துளையினுடைய லட்சணத்துக்கு வரும் பொழுது இவர்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றன என்று காட்ட வந்தது. அடுத்தது ஆறாவது ஏதீடு தலைப்பாடு. யாதானும் ஏதோ ஒரு காரணத்தை அதை இடையிட்டு கொண்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இந்த தலைமுகன் எப்படி பண்ணா உதவி நான் தெரியுமா இவளுக்கு, அப்படி போகும்போது அதுல உதவி நான், இங்க போகும்போது இப்படி உதவி நான், பண்ண முடியாத அந்த உதவி இவன் செய்தார், இப்படி எல்லாம் அவனை ஏதீடு தலைப்பாடு அவனுடைய பெருமையை சொல்லும்படியாக செய்தது. அதுக்கு அடுத்தது ஏழாவது உண்மை செப்பும் கிளவினான். அதாவது பட்டாங்கு. பட்டாங்கு என்று சொன்னால் இவனை வேறு ஒருத்தருக்கு மனமுடித்தல் கூடாது, தலைவனுக்குத்தான் இந்த தலைவர்களை மனமுடிக்க வேண்டும் என்று கூறுதல். இதையெல்லாம் தோழிக்கு இடப்பட்டு இருக்கக்கூடியதான கட்டளைகள். ஒரு தோழியானவள் செய்ய வேண்டியவைகள் என்ன அப்படி இன்னும் விஷயத்தை சொல்லும் பொழுது இவைகள் காட்டுறாள். இப்படி அகத்துறை வரும்போது, இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி அடியன் விண்ணப்பித்தேன் அறத்தோடு நிற்றல் அப்படின்னு சொன்னேன். இந்த அறத்தோட நிற்றல்ல எத்தனை வகை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுண்டா. இதெல்லாம் இப்ப ஏன் சொல்றேன்னா, யூடியூப்ல நம்புள்ள இதெல்லாம் உதாகரித்து பல இடங்களிலே வர்ணம் பண்ணி அருள்கிறார். அப்படி சொல்லும் பொழுது இந்த அறத்தோடு நிற்றலுடைய துறை வகைகள்லாம் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா அடியேன் அந்த பேரை மட்டும் வரிசா சொல்லிட்டு வரேன். இப்படி இருக்கு என்பதை இந்த பதிகத்துலதான் சொல்ல முடியும். அதனால அடியை நான் விண்ணப்பிக்கிறேன். கையறுதோடி கண்ணீர் துடைத்தல் ஒண்ணு. ரெண்டு தலைவி கழுவுதல் கலங்குதலுக்கு காரணத்தை கூறுதல். மூணு தலைவன் தெய்வம் காட்டி தெளிப்ப தெளித்தமை எய்த கூறல். நாலு தலைவனை கந்தமை அவன் வெகுதூரம் சென்று விட்டதனால வந்ததானே இயம்பல் என்னன்னு சொல்றது. அஞ்சு பாங்கி இயற்பழித்துரைத்தல். ஆறு தலைமகள் இயற்பட மொழிதல். ஏழு தெய்வம் பொறை கொள செல்குவம் என்றல். எட்டு இல்வையில் செரித்தமை சொல்லல். ஒன்பது செவிலி கலையுருள் அவன் வர கண்டமை இயம்பல். பத்து செவிலி தலைவியின் வேற்றுமை கண்டு பாங்கியை வினாவுதல். பதினொன்னு அதுதான் இன்றைய தினத்தோட விஷயம், வெறி விளக்குதல். அடியேன் அதுக்காக தான் இதெல்லாம் விண்ணப்பிச்சு முன்னாடி சொல்லிட்டே வரேன்.
பன்னெண்டு விளக்கிய வழி செவிலி பாங்கி வினாதல். பதிமூணு பூத்தரு புணர்ச்சி. பதினாலு புனல் தரு புணர்ச்சி. பதினஞ்சு கழித தரு புணர்ச்சி. பதினாறு தலைமகள் வேற்றுமை கண்டு நற்றாய் செவிலியை வினாதல். பதினேழு செவிலி நற்றாய்க்கு முன்னிலை மொழியால் மொழிதல். என்ன இந்த அறத்தோடு நிற்றல்ல துறை வகைகள் அப்படின்னு காட்டும் பொழுது பதினேழு துறை வகைகள் இதுல உண்டு. அதுல பதினோராவது துறை தான் இந்த வெறிவிலக்கல் என்கிறதான துறை. இந்த வெறிவிலக்கல் என்கிறதான துறையிலே அமைந்ததான பதிகம்தான் இன்றைய தினத்திற்கு விஷயமாக அமைந்திருக்கக்கூடியதான அற்புதமான தீர்ப்பாறை யாமினி என்கிறதான பதிகத்திலே காட்டப்படுகின்றன என்கிறதான விஷயம். சரி, இப்ப இந்த அகப்பொருளை இப்படி சொல்லிவிட்டாள். இதை யார கூறக்கூடாதுன்னு ஒரு லட்சணம் இருக்கு. கூறப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொன்னா பதினஞ்சு பேர் யார் அப்படின்னா தலைவி, தோழி, தத்தாய், செவிலி, பாங்கன் அதாவது தோழன், பார்ப்பனன், அந்தணன் தூது போறவன், பாணர், பாடினி, இளையர், விருந்தினர், கூத்தர், விரலியர், அறிவர், கண்டோர், இவாள்லாம் இதுல இடம் பெறுதான் பெறணும் அப்படின்னு ஒரு சட்டம் அதுக்கு உண்டு. சரி, தலைமகளுக்கு இப்ப இதெல்லாம் அகப்பொருள் பாடல்கள்ல பதினஞ்சு பேர் சொல்லப்படணும்னு சொல்லியாச்சு. நீ தலைமகளுக்கு வேண்டியதுன்னு ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டா உண்டு. அவளுக்கு என்னென்னா இருக்கணும்னா அது ஒரு ஆறு சொல்றா. தலைமகன் மேல் உண்டான அன்பு காரணத்தால அவளுக்கு அச்சம் இருக்கணும், உள்ள ஒடுக்கம் என்னும் நாணம் இருக்கணும், செவிலியர்கள் உணர்த்த மேற்கொண்டு கொன்றது விடாத மடம் மடமானவர்களுக்கு இருக்கணும், கண்டறியாத கண்டவடி மனங்கொள்ளாத பயிர்ப்பு, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அப்படின்னு சொல்றாள் இல்லையோ, அதெல்லாம் தான் சொல்றாள். செய்வதற்காத பேதமையும் இருப்பதற்கு நெஞ்சுண்டாகும் நிறையும் உடையவளே சிறந்த தலைவி என்று தொல்காப்பியம் கலவியல் சொல்றது. அப்போ சிறந்த தலைவிக்கு இருக்க வேண்டியவைகள் என்ன அதுவும் சில லட்சணங்களை காட்டிடுறார். இனி அடுத்தது இந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே ஏற்பட்ட அக ஒழுக்கம். இந்த அக ஒழுக்கத்துல களவு கற்பு என்கிறதான இரண்டு வழியிலேயும் சிறப்பிடத்தை உயர்ந்த இடத்தை பெறுபவள் தோழி என்று காட்டுறாள். எப்படி அப்படின்னு கேட்கிறாள். இவளுக்கு எப்படி இருக்கிறாள் அப்படின்னு கேட்டா இந்த தலைவிக்கும் தோழிக்கும் ஏற்படுகின்ற நட்பு எப்போதும் துவரவே துவராது. அப்படிதான் என்ன அர்த்தம், விடுபடாமல் தொடர்ந்து வரக்கூடியது இவருடையது. அதாவது ரெண்டு தலைகளோட ஒரு பக்ஷி போல இருக்கணுமா இந்த தலைவியும் தோழியும். அத கபிலர் சொல்றான்னு எடுத்து காட்டார். யாமே பிரிவின் இயந்த தோரா நட்பின் இருதலை புள்ளின் ஓர் உயிரம்மே அகனாது இப்படி சொல்றாரு. சரி, இவையெல்லாம் சொல்லிட்டாளே. இப்ப தலைவிக்கு சொன்ன மாதிரி தோழிக்கு இருக்க வேண்டிய சிறப்புன்னு உண்டா அப்படின்னு கேட்டா உண்டு. என்ன உண்டுன்னு கேட்டா தலைவன் தலைவியரின் மனநிலையை தன்னுடைய தோழியாக இருக்கக்கூடியவள், அதாவது இங்க சொல்றது தலைமகள், அவள் பற்றியும் அவன் சார்ந்து இருக்கக்கூடிய தலைமகன் பற்றியும் அவனுடைய மனநிலையை அறிந்து கொண்டு வைத்திருத்தல். அவளுக்கு மனசாலே புரிஞ்சுக்கூடிய சக்தி இருக்கணும் அவளுக்கு. அடுத்தது தலைவன் தலைவியருக்கு இவள் என்ன செய்யணும்னா அறம் முதலானவற்றை எடுத்து இயம்ப வேண்டும். இதெல்லாம் இவள் சொல்ல வேண்டியது. தீய வழியில் போல நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டியது இவளுக்கு அதுல முக்கியமான பணியாக காட்டப்படுகிறது. களவை நீட்டிக்க விடாமல் தலைவனுக்கு, அதாவது யாருக்கு அப்படின்னு சொன்னா எடுத்து கூறி இந்த தலைவியை வந்து விரைவில் வந்து அடைவீராகா என்று அவனுக்கு எடுத்து சொல்லணும். அடுத்தது தலைவியினுடைய தனியாக அவள் ஹிருதயத்தில் ஏற்பட்டிருக்கதான துயரங்களை அந்த செயல்களை அவளுக்கு என்ன ஏற்பட்டிருக்கோ அந்த பிரிவு நோய் அதை நீக்குவதற்கு வழிகாண வேண்டும். அவளை தேற்றி அவளுடைய செயல்களை நல்ல விதமாக ஆவதற்கு உசா துணை புரிய வேண்டும். அது மட்டுமே இல்லை, கடைசியில இவள் பண்ணுகின்ற எதுவுமே தன் அறிவு பிறர் அறியாமல் ஒழுகும் அடக்கம் கொண்டவளாக தோழியானவள் இருக்க வேண்டும். இன்னும் விஷயத்துல இந்த இடத்துல அற்புதமான விஷயத்துக்கு அமைந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இனி இதெல்லாம் அகப்பொருள் துறையில வரக்கூடிய தோழி தலைவிக்கு உண்டான
லட்சணங்கள். இப்படி என் சொன்ன இந்த இடங்கள்லாம் வீட்டுல பல இடங்களிலே மகாச்சாரியர் நம்புளினால் எடுத்து காட்டப்பட்ட விஷயங்கள் தான். அதை தொகுத்து ஒருவாறு இங்க சங்கிரமித்து அடி இந்த கோட்டில விண்ணப்பிச்சேன். இப்போ இந்த விரிவிலக்கல் என்கிறதான இந்த விஷயம் இதுல பார்த்தோம்னு சொன்னால், இந்த தலைவிக்கானவள் என்ன ஏற்பட்டு போயிட்டது, அதற்கு முன்னாலே முதல்ல இந்த பாசுரத்தினுடைய, அதாவது திருவாய்மொழி நூற்றந்தாதி பாசுரத்தினுடைய பிரதிபதார்த்தத்தை ஒருவாறு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பதிகத்தில் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் என்ன என்பதை அப்படியே விண்ணப்பிக்கிற. தீர்ப்பார் இல்லாத, ஒருவராலுமே தீர்க்கவே முடியாது அப்படி ஒன்று, தீர்க்க முடியாத ஒன்று இருக்கான்னா இருக்கு, தீர்க்கவே முடியல ஒன்று எதுனா மயல் தீர காதல். பெரிய அவா என்று சொன்னாரல்லோ, அந்த காதல் தீரும்படி கலந்தமால் அவனோடு கூடினவனான சர்வேஸ்வரன், அதாவது இதற்கு முன்பதிகமாக காட்டப்பட்டதால ஆச்சரியமான விஷயத்தின் எடுத்துக்காட்டுறார். வீத்திருக்கும் மால்விண்டில் மிக்க மயல் தன்னை என்கிறதுல எம்பெருமான் ஆழ்வாரோடு சேர்ந்திருந்தான். இப்ப என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த காதல் ஆழ்வாரோடு இருந்ததான அந்த காதல், அதிலே ஆழ்வார் திளைத்திருந்தார். அந்த மயல் தீர கலந்தான் சர்வேஸ்வரன் ஆழ்வாரோட. இப்ப என்ன ஆச்சுன்னா, ஓர்ப்பு ஆதும் இன்றி உடன் பிரிய, கொஞ்சம் கூட எம்பெருமான் ஆராய்ச்சி ஒன்று ஏதாவது கொஞ்சம் ஆராய்ந்து இப்படி நம்ம ஆழ்வாரை பிரிகிறோமே என்ன கொஞ்சம் நினைக்கணுமே அப்படின்னு நினைச்சான்னா நினைக்கவே இல்லை. உடன் பிரிய, உடனே பிரிஞ்சுட்டான். என்ன ஆச்சுன்னா, உத்தாரும் அறக்கலங்க, அதை கண்டதான தாய் இருக்காளே அவள் என்ன பண்ணானா, நேர்க்க அறிவு அழிந்து இன்னும் இத்த காட்டிலும் முன்னாட காட்டிலும் இப்ப என்ன ஆயிடுத்துண்டா, விசேஷமாக அறிவு அழிந்து போய் கலங்கி கிடந்தாரு. எப்படி என்னத்தால கலங்கினா, இப்போ இந்த பராங்குச நாயகியானவள் ஏன் இப்படி இருக்கிறாள் என்பதே தெரியவில்லை. இவள் இப்படி இருப்பதற்கு என்ன காரணம் என்று இவர்களுக்கு புரியவில்லை. அப்படி கலங்கி கிடக்கிறாள். அப்படி கலங்கி கிடந்த பொழுது இந்த பராங்குச நாயகியார ஆழ்வாரை தெளிவிப்பது எப்படி அப்படின்னு பார்க்கிறாள். எது சொன்னால் இவர் தெளிவித்து வெளில வருவார் அப்படின்னு பார்த்தாள். பேர் கேட்டு அறிவு பெற்றார். பேர் கேட்டு எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்ல கேட்டு, மாறன் மாறன்னு சொன்னாலே என்ன அர்த்தம், உலக வழக்குகள் இருந்து மாறி இருந்தவர் என்பதனால்தானே அவருக்கு மாறன். அடி அன்னைக்கே போன காலட்சேபத்திலே அடி என் உபன்யாசத்திலே அடி என்ன விண்ணப்பிச்சேன், திருவாய்மொழி நூற்றந்தாதில அநேகமாக மாறன் என்கிற சொல்லலாம் மனவாழ் மாமிகள் அதிக அளவிலே பிரயோகப்படுத்தி காட்டி விடுகிறார். அப்படிப்பட்ட ஆழ்வார் அறிவு பெற்றான், சத்தை பெற்றான், சீலம், இதுதான் ஆழ்வாருடைய குணமாக இருந்தது என்ன அற்புதமான விஷயத்தை எடுத்து காமிச்சிருக்கார் எம்பெருமானே. இவ்வளவு சாரம் வந்து இதுதான், எம்பெருமான் ஆழ்வாருடன் கலந்திருந்தான், இப்பொழுது ஆழ்வாரை விட்டு எம்பெருமான் நீங்கிவிட்டான், ஆழ்வாருக்கு கலக்கம் ஏற்பட்டு விட்டது. ஆழ்வாருக்கு ஏற்பட்ட கலக்கம் எதனால் ஏற்பட்டது என்பதை தாயானவள் அறிய முடியாமல் கிடந்தாள். அப்பொழுது இதற்கு வழி என்ன என்று தேட பரிகாரம் பண்ண முயன்ற பொழுது, இவருக்கு ஏதோ மற்ற தேவதைகளிடத்துல அதை கொண்டுதான் இவளுடையதான இந்த, அதாவது துன்பத்தை நீக்க வேண்டும் என்பதாக நினைத்து அதுக்கு பரிகாரம் காண முயற்சி பண்றாள். அப்படி பரிகாரம் பண்ண முயற்சித்த பொழுது கட்டுவிச்சி என்பவளை கொண்டு வந்திருந்து கோர்க்க, அவள் தேவதாந்திர கட்டுவிச்சி, அவள் சில பரிகாரங்களை சொல்லுகிறாள். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாள், வேலனை கூப்பிட்டு, வேலனா கைகளில் வேலை ஏந்தி இருப்பவன், அவனை கூப்பிட்டு செய்ய வேண்டியதான அந்த முருகனை கூப்பிட்டு, வேலன் என்பவனை கொண்டு முருகனை கூப்பிட்டு, அந்த தெய்வத்துக்கு உண்டானதான சில பிரீத்திகளை செய்ய வேண்டும் என்று அப்படி சொல்ல, இந்த தோழியானவள் இது இந்த நாயகியினுடைய சுரூபத்திற்கு சேர்ந்தது அன்று, இது
வெறி விளக்குதல் இவளுக்கு இது சேர்ந்தது அன்று என்கிறதான விஷயத்தை காட்டு முகமாக அவர் அவதரித்த பதிகம்தான் தீர்ப்பாறை யாமினி என்கிறதான அற்புதமான பதிகத்தினாலே காட்டி அருள்கிறார். அதை தான் நமக்கு ஆச்சாரிய சேட்டரும் நமக்கு காட்டுறார். இனி இந்த வெறியாட்டு பற்றி சில விஷயங்களை நான் விண்ணப்பிக்கிறேன். அபூர்வமான பல விஷயங்கள் இவைகள் எல்லாம் என்ன ஆயிடுத்து அப்படின்னு சொல்ல கேட்கிறார். ஆவேசமுற்று ஆடுகின்றதான நடனம், அதுக்கு பேர் தான் வெறி ஆட்டு அப்படின்னு பேர். அது எப்படி நடந்ததுன்னா பூசனை வெறியாட்டு அப்படின்னு ஒரு பேர்லாம் காட்டுறாள். அதுக்கு இன்னும் பல பேர் இருக்கு, வெறி கூத்து, வெறியாடல், வெறி எயர்த்தல், வெறி இன்னும் பல பொருள்கள் பல இடங்கள்ல பல விதமான என்ன சொல்றது சொற்களினாலே காட்டப்படுகின்றது. இப்படி வந்த உடனே என்ன எடுத்துடுனா தலைவனுடைய பிரிவு, யார் இங்க தலைவன், எம்பெருமான் தான். எம்பெருமானுடைய பிரிவை தாங்காததான தலைவி யாரு, பராங்குச நாயக்கி. அவளுக்கு ஏற்பட்டதான இந்த உள்ள நோய் அவள் உடலை எல்லாம் நலிய செய்தது. அதனால வருந்தியதான இந்த பராங்குச நாயக்கியினுடைய தாயார் இருக்காளே, அவள் இது ஏதோனும் தெய்வ குற்றத்தினாலே நிகழ்ந்து விட்டதோ என்று வெறியாட்ட வேண்டும் என்பதனாலே வேலனை கூட்டு, வேலன்னு ஒருத்தன் அவன் தான் எல்லாம் பண்ணக்கூடியவன், அவனை கூட்டி இந்த கேள்வியை கேட்கிறான் வினவன். ஆமா, இந்த நோய் பெண்ணுக்கு எதனால வந்தது அப்படின்னு கேட்டா முருகனால் வந்திருக்கிறது என்று சொல்றாரு. அது தீர என்ன செய்யணும்னா அவனுக்கு ஆட்டினுடைய குருதி, ரத்தம், செந்தினை இதெல்லாம் பலியிடணும் அவனுக்கு. உடனே இதை பலியிட்டால்தான் உன் பெண்ணுக்கு ஏற்பட்டதான இந்த நோய் தீரும் என்னும் விஷயத்தை சொல்றார். இதுக்கு வெறியாட்டு என்று பேர். இது எப்படி வந்தது அப்படின்றத கேட்கிறார். அழகான பல விஷயங்கள் காற்றாள் இதுல, அடியே இதுக்காக தொகுத்த. இந்த வேலனுக்கு பூசை இடுவதற்கு முன்பு என்னென்ன செய்யணும், பின்பு என்ன செய்யணும், இதெல்லாம் அழுவாருடைய பாசனங்கள்ல தொக்கி கலக்கிறது எல்லாமே. அதுல சொல்றார், குறவைக்கூத்தும் வெளியாட்டமும் நடைபெற வேண்டும். குறவைக்கூத்து ஆடுகின்ற இடத்துல பெண்கள் 9 பேர் மேடைக்கு வரணுமா, அவ எப்படி வரணும் என்னெல்லாம் சொல்லியிருக்கு. உடுக்கி, அதாவது உடம்பை இறுக்கி ஆடை அணிந்து, உடம்போடு ஒட்டியதான ஆபரணங்களை தரித்து, கால்களிலே சிலம்பு அணிந்து, கண்ணி, கடம்பம், காந்தல், குறிஞ்சி, செவ்வலரி முதலான மலர்களை எல்லாம் சூடிக்கொண்டு சபையோருக்கெல்லாம் வணக்கம் செய்துவிட்டு பாடலும் ஆடலும், அப்படி முருகனுடைய புகழையும் வீரச்சரணியும் பாட வேண்டும். இப்ப பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இந்த பாடலுக்கும் ஆடலுக்கும் தகுந்தால போல பறை ஒலியும் குழல் ஒலியுமாக சேர்ந்து அதை பார்த்திருப்பவர்கள் எல்லோரையும் அது என்ன ஆகும் அப்படின்னு வெறிகொள்ள செய்கின்றது. உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இவ அப்படி பண்ண உடனே அங்க இருக்குவா எல்லாரும் ஏந்து இந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சுருவானோ. ஆரம்பிச்ச உடனே அப்ப 2 பேரும் வரா, தேவராளன், தேவராட்டி. இன்னும் ஆடவனும் பெண்ணுமாக இந்த வேலனாட்டம், இந்த ஆட்டத்துக்கு பேர் வேலனாட்டம்னு பேரு, மேடை மீது வந்து இவாள் நிற்கிறாள். அப்படி நின்ற பொழுது இவ எப்படி இருப்பான்னு பெரிய விஷயங்கள்லாம் சொல்றது. சிவந்த நிறமுடைய இரத்த நிறமுள்ள ஆடைகளை உடுத்தியிருப்பாள், சிவப்பான செவ்வலை பூக்களை அணிந்து மாலை அணிஞ்சிருப்பா, நெத்தி முழுக்க பெருசா குங்குமத்தை அப்பிட்டு கொண்டு இருப்பாள், வாய்க்கு வெத்தில போக்கு சிவந்த இரத்த நிறமாக காணப்படும்படியாக இருப்பாள், கண்கள் சிவந்து கோவை பழம் போல இருக்கும். இத்தனையும் சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு என்ன ஆறுதுன்னா, முதல்ல சாந்தமாக ஆட்டத்தை ஆரம்பிப்பா, அப்புறம் தனித்தனியா கைகளை கோத்துண்டு ஆடுவா, நேரமாக வெறி மிகுந்து இருக்கும், வெறியானது ஏற்பட்டுடும். உடனே அப்ப என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, அந்த மேடையில ஒரு பக்கத்துல சாத்தி இருந்ததான வேல், அந்த வேல் என்கிற ஆயுதம் இருக்கும், அதை தேவராட்டி கையில எடுத்துக்கொள்வா. தேவராளன் என்ன பண்ணுவான், அந்த தேவராட்டி கிட்ட இருந்து அந்த வேலை புடுங்க முயல்றான். தேவராட்டி தடை செய்கிறாள். இறுதியில தேவராளன் என்ன பண்றான்னா, மேடை அதிரும்படியான அதை அந்த வேலை பறித்து வைத்து ஒரு பெரிய குதி குதிக்கிறான். உடனே தேவராட்டி என்ன பண்றாள், அந்த வேலை கண்டு அஞ்சிய பாவனையோட மேடையிலிருந்தே இறங்கி விடுறாள். உடனே அதற்கப்புறம் இந்த தேவராளன்
தனியே மேடை மேல நின்று கொண்டு கையில் வேல் பிடித்து வெறியாட்டம் ஆடுறான். இவன் வெறியாட்டம் ஆடும்போது மற்ற வாத்தியங்கள் நிறுத்தப்படும், உடுக்கை ஒலி மட்டுமே கேட்கப்படும் என்று சொல்லிட்டு இப்போ என்ன சொல்லுவான், யாரு இந்த தேவராளன் என்ன சொல்றான், இப்போ யாருக்கு என்ன வேணுமோ என்ன கேளுங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்கிறேன் என்பதாக சொல்லி வெறியாடுபவன் கூற ஆரம்பிக்கிறான் என்று விஷயத்தை சொல்றான். உடனே இந்த தலைமகனுடைய தாய் என்ன பண்றாள், என் தலைவி என் பெண்ணுக்கு இந்த மாதிரி உடல் மெலிவுக்கு காரணம் என்ன என்று தெரியவில்லை அப்படின்னு வேலை நடத்துற போய் சொன்ன உடனே வேலை சொல்றான், அது தெரிய வேண்டும்னால் பரிகாரம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றாள். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, கள்ளு அதை கொண்டு வந்து இங்கு வைக்க வேண்டும், இறைச்சியை கொண்டு வந்து வைக்க வேண்டும், செஞ்சோத்தினை கொண்டு வந்து இங்கு வைக்க வேண்டும், இதெல்லாம் குழந்தைங்க வைத்து வச்சு விட்டேன்னு சொன்னேன்னா என்ன ஆகும்னா, இதோட காரணம் என்ன என்பது சொல்லப்படும் என்று விஷயத்தை எடுத்து சொல்றாள். இதுதான் வெறி விளக்கு உயிரான விஷயம். இப்போ இதை இலக்கிய ரீதியை தெரிந்து கொண்டால்தான் இந்த தீர்ப்பாரையாமணி பதிகத்திலே வெறி விளக்கு எப்படி கொல்லப்பட்டிருக்கிறது என்று, ஆழ்வார் திருவுள்ளத்தில் இது எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதனாலதான் இந்த விஷயத்தை அடைய இந்த போட்டியில விண்ணப்பித்தார். இந்த தீர்ப்பாறை பதிகத்துக்கு நம்பிள்ளை பெரிய அவதாரிக்கை அறிவிச்சிருக்கார், ரொம்ப பெரிய அவதாரிக்கை காட்டுறார் இந்த இடத்துல. அந்த அவதாரிகைகளை பத்தி சொல்லும்பொழுது நிறைய விஷயங்கள் செய்திகள்லாம் அடியது, இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்ன இலக்கண ரீதியான பல விஷயங்கள் எல்லாம் இந்த இடத்துல நம்பிள்ளை அருள் செய்கிறார். இந்த இடத்துல அப்படி வந்த பொழுது இந்த இடத்துல கேட்கப்படுகின்றதான அற்புதமான விஷயம் திருவாய்மொழி 4:10 6 திருவை என்கிறதான அற்புதமான விஷயம். அதுல இப்ப சொன்ன விஷயங்களை எடுத்து அவதாரிகா இட்டு காண்பிக்கிறாள். அப்ப காண்பிடித்து முடிச்ச உடனே எடுக்கச்சவே பல ஐதிசியங்கள் இந்த இடத்துல ஆச்சரியமான விவரணங்களை பண்ணி அருள்கிறார் நம்பிள்ளை. அதுக்கு இந்த திருப்பாறையாமனுக்கு இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது, உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் என்று பாசுரம், மணவாளமாமன்கள் மிகவும் உகந்ததான ராஜமன்னார்குடி என்று பெருமை படைத்ததான சண்பகாரண்ய க்ஷேத்திரம், இந்த ராஜகோபாலன் எம்பெருமானுக்காகவே இந்த பாசுரத்தை இந்த பதிகத்திற்குடைய பாசுரத்தை சமர்ப்பித்தார் என்பது சம்பிரதாயம் அல்ல பெரியவருடைய நிர்வாகமாக காட்டி அருள்கிறார்கள். அப்படி மாமணிகள் அதாவது அடிய முதல்ல சொன்ன மாதிரி 36,000 பெருக்கர் உகந்ததான 36வது பாசுரமாக சொல்லப்பட்டதான அற்புதமான பாசுரம் என்று இந்த பாசுரத்தை சொல்லலாம். அப்படிப்பட்டதாக சொல்லும் பொழுது இங்கே நம்பிள்ளை ஆச்சரியமான ஒரு கேள்வி கேட்கிறார். முதல்ல எடுக்கும் போதே கேள்வி கேட்கிறார், எம்பார் இடத்தை எம்பாருடைய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன என்பதை இந்த இடத்துல காட்டாள். கீழ் வீட்டிலிருந்து எழுதுகாய் இருக்க அனந்தனம் தீர்ப்பாறை யாமையாய் இருக்கிறதே, எம்பார் கீழ் திருவாய் மொழியையும் இத்திருவாய் மொழியும் அனுசந்தித்து மோர் உள்ளதனையும் சோரேயோ அதிலே அப்படி நிலவதிக பிரீத்தியாய் சென்றது, இதில் இப்படி மோகத்தோட தலை கட்டிட்டு இதுக்கு இருந்த அடைவு சொல்லுவனோ சொல்லுவேனோ, இதுக்கு அசங்கதி ரேவ சங்கதி என்று அருளை செய்வார். ஆச்சரியமான விஷயம் சொல்ற, கூட வீத்திருந்து தனிக்கோள் வீட்டில் என்று முன்னாடி பதிகம், வீத்திருந்து ஏழுலகம் தனிக்கோள் என்று சொன்னார் அல்லையா, அப்படி சொல்லும் பொழுது அங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தவர் இங்க ரொம்ப துக்கமா இருக்காரு, இதுக்கு என்ன சங்கதின்னு கேட்டார். ஒரு ஆச்சரியமான விஷயத்தையும் எடுத்து காட்டான். ஒருத்தர் என்ன பண்ணானா, நாழியரிசியை கொண்டு வந்து ஒரு பெண்ணிடத்துல கொடுத்து எனக்கு இதை சமைச்சு தர வேண்டும் அப்படின்னு கேட்டானோ, உடனே அவனும் என்ன பண்ணானா அதே மாதிரி சமைச்சு இலையை சேர்த்து அதில் இட்டானான். அப்போ அவன் என்ன பண்ணானா பக்கத்துல மோர் பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சுட்டான். வச்சுன்னு என்ன பண்ணிட்டானா அந்த சோற்றிலே அந்த அன்னத்திலே மோரை விட்டு சாப்பிட ஆரம்பிச்சான். சாப்பிட்டு பார்த்தா திருப்பி ரெடா இருந்ததுன்னா பாத்திரத்துல மோர் மிகுந்திருந்தது, இங்க சோறு இல்லை, உடனே அவடத்துல எனக்கு சோறு திருப்பி வேணும் என்று சொன்னான். உடனே அவளும் என்ன பண்ணா 2வது தடவை திருப்பி சோறு சமைத்து கொண்டு வந்து கொடுத்தாள். திருப்பி மோர் அதே மாதிரி கொடுத்தா திருப்பி மோர் மீந்திருக்கு, திருப்பி இந்த மாதிரி 3 தடவை வேணும்னு கேட்டாள். இந்த மாதிரி 2 தடவை பண்ணவுடனே அந்த பெண்ணு கேட்டா, உன்னுடைய மோர் தீரமாட்டேங்கிறது, உன்னுடைய மோர் மீதம் உள்ளாமல் போற வரைக்கும் என்னால சோறிட முடியுமாண்ணா, அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாள். இதுக்கு முன்னாடி ஆனதான திருவாய்மொழி எல்லையற்ற பிரீத்தியினுடைய கூடியதாக இருக்கு,
இப்போ சொல்லக்கூடிய இந்த பதிகமானது மயக்கத்தோடு கூடியதாக இருக்கிறது. அதற்கும் இதற்கும் சம்பந்தத்தை எப்படி சொல்றது? சம்பந்தம் இல்லைங்கிறதா சம்பந்தம் அப்படின்னு எம்பார் அருளி செய்தார் என்று ஆச்சரியமான விஷயத்தை நம்மளே இந்த இடத்த எடுத்து காட்டுகிறார். இன்னும் அற்புதமான பல விஷயங்கள் இந்த இடத்தை காட்டுகிறார். அதிலே பண்ணி வரும் பொழுது ஆச்சரியமான பாசம் இந்த இடத்தை சொல்றார். இப்போ இந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதாக எம்பெருமான் நட்டு பிரிந்திருக்கிறாள். இந்த பிரிவாற்றை காரணமாக இவள் மயங்கி கிடக்கிறாள். இவளுடைய நிலைமை எண்ணி உறவினர்கள்லாம் மயங்கி நிற்கிறாள். உடனே இவளுக்கு நீங்கள் செய்கின்றதான பரிகாரம் இவளுக்கு ஏற்றதும் அல்ல என்று சொல்ல ஆரம்பிக்கிறாள். அப்படி நீங்கள் அதை செய்தீர்கள் என்றால் அதெல்லாம் இவள் அழிந்து போவதற்கே காரணமாக விடும். இவளுடைய நோய் தீர வேண்டும் என்று சொன்னால் பகவானுடைய திருநாம சங்கீர்த்தனத்தின் மூலமாகவும் பாகவதர்களுடைய திருவடி தூள்கள் மூலமாகவும் தான் இவளுடைய நிலைமையை, இந்த துன்பமாகிய நிலைமை நீங்கள் நீக்க முயலுங்கள். இதை தவிர வேறு வழி இல்லை என்னும் விஷயத்தை எடுத்து நிறுத்த காட்டார். ஆழ்வார் இப்படி அருளி செய்கிறாரே, ஆழ்வாருக்கு என்ன பெருமை என்று கேட்க ஆச்சரியமான விஷயத்தை இந்த இடத்த வீட்டுல காண்பிக்கிறார். என்ன விஷயம் காட்டார் அப்படின்னு கேட்டா ரொம்ப அழகான விஷயம் இந்த இடத்த எடுத்து காட்டப்படுகிறது. என்ன சொல்றன்னா, பகவத் லாபத்தில் உணர்த்தியும் அலாபத்தில் மோகமுமாய் சொல்லும் இது இவ்வாழ்வார் ஒருவருக்குமே உள்ளது என்றதாயிற்று. அழ்வாரை வசிஷ்டரோடையும் வேதவியாசரோடையும் சம்பந்தப்படுத்தி வசிஷ்டரை காட்டிலும் வேதவியாசரை காட்டிலும் அழ்வாருக்கு உண்டான பெருமை என்ன என்பதை வீட்டில் நம்மளை உதாகரித்து காட்டார். எப்படி அப்படின்னு கேட்கிறார். ஞானாதிகராய் பகவத் விஷயத்தில் கை வைத்தாராய் இருக்கும் அவர்களிலும் ஸ்ரீ வசிஷ்ட பகவான் புத்திர வியோகத்திலே வந்தவாறே கடலிலே புகுவது மலையில் ஏறி விழுவதானான் புத்திர சோகம் அப்படின்னு வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் வேதாந்திகள்லாம் கூட என்ன ஆறா அப்படின்னு கேட்டா கீழே இறங்கி போடுறாள். இப்ப இந்த இடத்துல சொல்றாள் வசிஷ்ட பகவானை பத்தி எவ்வளவு சொல்றது. அவருக்கு புத்த வியோகம் ஏற்பட்டது, அதை தரிக்க அவரால் தாங்க முடியல. உடனே கடலே போய் விழுந்து விடுற, மலையிலே ஏறி விழுதல், இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி வேதவியாசரும் சரி, அவருக்கு சுகர் தன்னுடைய குமாரர் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு விட்டதுனால என்ன பண்றதுன்னு, அதுக்கப்புறம் அவரை போலே ஒரு பதுமை பண்ணி பரமசிவனார் சமர்ப்பித்தார் என்று சரித்திரம் பாகவத மகாபுராணத்தை சொல்லப்படுது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியறதுன்னு கேட்டால், இப்படிப்பட்ட ஞானிகள் என்று சொல்லப்பட்டவர்களான வசிஷ்டரும் வேதவியாசரும் கூட சம்சார வழியாக வந்த தாபத்தினாலே அவர்களால் மீள முடியவில்லை. ஆனால் இவ்வாழ்வார் ஒருவருக்குத்தான் சொல்றார், பகவத் விஷயத்தை லாபலாபமே பேரிழிவாய் இருக்கும், இதுக்கு இவ்வாழ்வார் ஒருவருக்கு மேலே உள்ளது என்று. அதாவது இந்த திருப்பாறையாமணி பதிகத்தினுடைய அவதாரிகையிலே பரதனோட சமன்வயம், லக்ஷ்மணனோட சமன்வயம், பிராட்டியோட சமன்வயம் என்று காட்டுகின்ற ரீதியிலேயே வசிஷ்டருக்கும் வேதவியாசரை காட்டிலும் ஆழ்வாருடைய பெருமை எப்படிப்பட்டது என்கிறதான விஷயத்தை என்னுடைய அவதாரிகளே நம்மளுடைய அற்புதமான ரீதியிலே இந்த இடத்துல எடுத்து காண்பித்து வருகிறார். அப்போ செய்ய இந்த பெண் திறத்திலே இப்ப ஆழ்வாராகிற இந்த பராங்குச நாயகனுடைய தோழி, இப்போ இந்த பராங்குச நாயக திறத்திலே செய்யக்கூடாதது செய்ய செய்யத்தக்கது செய்யக்கூடாதது என்ன விஷயம் இருக்கு. செய்யாதன செய்யும் என்று சொன்னாலும் ஐயோ செய்யாதன செய்யக்கூடாது என்பது எது, செய்யப்பட வேண்டியது எது, எல்லாத்தையும் இந்த பாசுரத்தினுடைய 4 அடிகளாலே முதல் 2 அடிகளாலே செய்யக்கூடாது அப்புறம் செய்ய வேண்டியது என்ன மாத்தி அவதாரத்தினுடைய பெருமைகள் என்ன விஷயங்கள் தர்ம சாஸ்திரத்தினுடைய பிரதானத்தெல்லாம் அதிகமான ரீதியிலே அற்புதமான ரீதியிலே காட்டுறார். அத இன்னொரு இடத்துல அடுத்த விஷயத்தை காட்டுறார். எப்படி காட்டுறார் அப்படின்னு இடத்துல கேட்கிறார். முதல் பாசனத்துக்கு அவதாரகை இருக்கிறார் ஆச்சார சேட்டரான நம்முள்ளே. அது சொல்றார், இப்ப இந்த மாதிரி என்ன இருக்கு, ஆழ்வார் இப்ப மயக்கமடைஞ்சு கிடைச்சுட்டார், நாகாசுரத்தால கட்டுப்பட்டு மயக்கமடைந்தவர்கள் பொண்ணு மயங்கி உடனே கலக்கமடைந்து இப்படி ஆழ்வார் இருக்காருன்னு சுத்தி இருக்கவாள் கலக்கமடைந்து இருக்கிறாள். அப்போ அந்த நாட்டுல இருக்கவாள் யார் யார் இருக்கான்னு பார்த்தா, யார் யார் இருந்தான்னு பார்த்தா நம்மளும் சொல்றாரு, வேர் அறிவார், விறகறிவார், மந்திரம் அறிவார், ஔஷதம் அறிவார், அடங்கல் என்று அருளி செய்தார். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாள். வேரறிவார் என்னன்னா இந்த மயக்கத்தை தெளிவிப்பதற்கு உண்டான பச்சை மூலிகளுடைய தன்மை அறிந்தவர்கள், உணர்ந்த மூலிகள். விறகறிவார்,
மந்திரம் அறிவார். மந்திரங்களை கொண்டு உருந்து அவருடைய மயக்கத்தை தெளிவிக்க தெளித்தவர்கள் இருப்பார்கள். ஔஷதம் அறிவார் அடங்கரும். அது மட்டுமே இல்ல, மருத்துவர்கள் மருந்துகள் முதலத்தை தேர்ந்தவர்கள் எல்லாரும் வந்து சேர்ந்துட்டார். இப்படி அத்தனை பேர் வந்து நின்றுட்டானா, இப்ப ஆழ்வாருடைய ஆத்திக்கு திருவாளிக்கு வந்து நின்றுட்டானா, உடனே ஆழ்வாருடைய ஆத்திக்கு இவ்வளவு பேர் வந்த உடனே ஆச்சரியமான விஷயத்தை நம்மளும் சாதிக்கிறார். இந்த இடத்துல வைஷ்ணவ கிரகத்தை அவ்வளவிலே தேவதாந்தர ஸ்பர்சமுடைய வைஷ்ணவ கிரகத்தை தூஷிக்க நமக்கு நல்ல அளவு என்று வந்து போகிற. எப்பவுமே இந்த ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு நம்முடைய சம்பிரதாயத்தை என்ன ஒரு பெரிய விஷயம்னா, எங்க பார்த்தாலும் என்ன சொல்லுவா, நீங்கள்லாம் நாராயணன் மட்டும்தான் சேவிக்கிறீர்கள், எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது, நாங்க எல்லாரும் சேவிப்போம், நாராயணனையும் சேர்த்து சேவிப்போம் அப்படின்னு விஷயத்தை சொல்றாங்க. நீங்கள்லாம் பெருமாளை தவிர வேற யாருமே பெருமாள் கோயிலுக்கு மட்டும் போக மாட்டேளே, வேற யாருமே சேவிக்க மாட்டேளே, என்ன ஒரு தூஷணை அப்படின்னு பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த சொல்றா, இப்ப ஆழ்வார் இப்படி இருந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, வேர் அறிவார், விறகறிவார், மந்திரம் அறிவார், ஔஷதம் அறிவார் வந்த உடனே இது வரைக்கும் இந்த ஆழ்வார் வந்து நாராயணனை தவிர எம்பெருமானை தவிர யாரையும் படமாட்டேன்னு இருந்த, இன்னைக்கு ஒரு வீட்டுல இவாள் வந்திருக்கா, அப்பாடா இத்தனை நாள் இவட சொன்னாரோ, இப்ப நமக்கு இதை பத்தி தூஷிக்கிறதுக்கு ஒரு இடம் நமக்கு கிடைச்சு கொடுத்து அப்படின்னு சொன்னா. எப்பவுமே தர்மத்தை அறிந்தவர்கள் தர்மத்திலே அனுட்டித்து கொண்டு இருப்பது ரொம்ப கஷ்டம். அதை அனுட்டித்து கொண்டிருக்கவாளை பார்த்தா அனுட்டிக்காத வாளுக்கு ஒரு பொறாமம். எப்பவுமே லோகத்துல தன்னிடத்துல இல்லாத மற்றொருடத்துல வேறொன்று, நம்மகிட்ட இல்லாத அவகிட்ட ஒண்ணு இருந்தா பொறாம உணர்ச்சி வந்துடும். நம்மகிட்ட இல்லாத அவர்கிட்ட இருக்குன்னு அது மனசுல என்ன ஆயிடுறது, பொறாமை உணர்ச்சியை உண்டு பண்ணி விட்டு என்ன பண்றதுன்னா, அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டதுன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, அவ்வளவு நாள் அவர் அருட்டித்த தர்மத்தை எல்லாம் தூஷித்து அவன் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இவாளுக்கு வேண்டியதுன்னா அவனை தூஷிக்கிறதுக்கு ஒரு இடம் போனோம், இன்னைக்கு அது கிடைச்சு கொடுத்தேன் என்ன சந்தோஷத்தை பண்றா மாதிரி இங்க சொல்றாளாம். வைஷ்ணவ கிரகத்தை தூஷிக்க நமக்கு நல்ல அளவு என்று வந்து புகர, இவளுடைய பந்து வர்க்கத்தில் உள்ளவர் கலங்கி இருக்கையாலே இவளுடைய நோய் இன்னது என்றும் பரிகாரம் இன்னது என்றும் அறியாதே, இப்போ இவள வந்து நிக்கிறா, இப்ப இவளுக்கு ஏற்பட்ட நோய்க்கு என்னன்னு தெரியல, இதுக்கு பரிகாரம் என்னன்னு தெரியல. அப்போ அவள் அங்கிருந்து அவள் குறித்து என்ன பண்ணாள், கட்டுவிச்சியை கூப்பிட்டாள். கட்டுவிச்சின்னா குறி சொல்லக்கூடிய அவள் குரத்தி, அவளை கூப்பிட்டு இது மாதிரி ஏற்பட்டிருக்கே, இதுக்கு என்ன வழி எது கேட்கலாம், என்ன பரிகாரம் என்னது என்ன கேட்க, அவ கேட்கிறா இவளுக்கு வந்திருக்க நோய் என்ன, இதோட நிதானம் என்ன, என்ன இந்த விஷயத்தை கேட்கிறார். அப்படி இந்த இடத்துல கேட்கும் பொழுது பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நம்மளே அற்புதமான திரவியம் நிந்தியா சூராதி தெய்வதம் அதிசூக்ஷந்திர பாக்யா பாக்யாகமோ திருஷ்டி தேவதகாச்ச தேசி கஜனாகா, அதாவது திரவியங்கள் இந்த சுத்திர தேவதைக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டியவைகள், நிந்திக்க மற்றவர்களால் நிந்திக்கப்படுகின்றதான கல்லு, தெய்வம் தாழ்ந்ததான தெய்வம், சாஸ்திரம் வேதங்களுக்கு முரணான ஆகமம், பூசாரிகள் என்ன ஒரு பிரமாணம் எடுக்கிறார். இப்படி நிந்திக்கத்துக்கென்றே ஏற்பட்டதான பலவகை பொருளையுமே இப்ப இவளை அதுதான் காப்பாற்ற போறதுன்னு அங்க ஒரு பேச்சு வந்துருச்சு. உடனே என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்டா, இப்ப என்ன ஆயிடுத்து, இது எப்படா இருக்கு அப்படின்னு கேட்டா, இதை ஏதாவது பண்ணியாவது இவளை பழைப்பிக்க வைக்க வேண்டும் என்று, இவளுடைய மயக்கத்தை தெளிவிக்க வேண்டும் என்று இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாள். இது எவ்வளவு இருக்குன்னா, சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்விரா, ஸ்ரீராமாயணத்திலே அற்புதமான விஷயம், ராமனுக்கு பட்டாபிஷேகம் வரப்போகுது அப்படின்னு சொன்னோடனே ராமனுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது என்று ஒரு அத்தனை பேரும் என்ன பண்ணானா, அங்க இருக்கக்கூடிய சகல தேவதைகளோட கோவிலுக்கும் சென்று ராமனுக்காக என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, ராமனுடைய நன்மைக்காக மற்ற தேவதைகளை வணங்கினார்கள். அயோத்தியிலையும் இந்த மாதிரி பண்ணிருக்காள் இல்லையோ, இனி நிறத்தை எடுத்து காட்ட அப்படி சொல்லி முடிச்ச உடனே, இல்லை இல்லை, நீங்கள் இந்த பெண்ணுக்கு இந்த தேவதாந்திர சம்பந்தத்தோடு கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த பெண்ணுக்கு நீங்கள் பண்ணுவது தகாது, இது அப்படிப்பட்டவள் அல்ல இந்த பெண்ணானவள், இவளை நோய் தீர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்னா, உலகேடும் உண்டான் சுன்மொழி மாலையன் தன்னந்துழாய் கொண்டு சூட்டுவீங்க. திருவிருத்தத்திலேயே இந்த வெறி விளக்குதல் என்பதற்கு திருவிருத்தத்தில் ரெண்டு பாசனமானது காட்டப்படுகிறது, அதை இங்கு உதாரித்து காட்டுகிறார் நம்புள்ளே. ஆக
அது மட்டுமே இல்ல, தன்னந்துடாய் தாராயினும் தடையாயினும் தன் கொம்பாதாயினும் கீழ் வேறாயினும் என்ற மண்ணுனாயினும் கொண்டு வீசுமினே என்று ஏதோ ஒன்றை எம்பெருமான் சம்பந்தப்பட்டதாக இருக்கக்கூடியதான விஷயத்தை கொண்டு வந்து வைத்தால் இந்த பெண்ணுக்கு உண்டான நோயானது தீரும் என்பதாக சொல்லி முடிக்கிறார். வேதத்துல நம்மளுடைய அவதாரிகை முடிஞ்சு ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, முதல் கேள்வி கேட்கிறார் இந்த இடத்துல, இது தன்னில் ஓடுகிறதன் என்னில். இப்ப என்ன கேட்கிறாருன்னா, இந்த திருவாய்மொழியில் கூறப்பட்டதான மைய கருத்துங்கிறது எது அப்படின்னு கேட்கிறார். ஒருத்தனுக்கு அறிவு இல்லை, அறிவில்லாத சம்பந்தத்துல கூட, அறிவில்லாத நேரத்துல கூட மற்ற தெய்வத்தினுடைய சம்பந்தம், அந்த தேவதைகளுக்கு வசப்பட்டவருடைய சம்பந்தம் ஆகியவைகள் நமக்கு பாதகம் என்கிறதான விஷயம். இது சாதகம் பகவத் திருநாம சங்கீர்த்தனம் பாகவதருடைய நட்பு இவைகள் தான் நமக்கு சாதகம். இது விஷயத்தை எடுத்து நிறுத்த காட்டப் போகிறார் என்ற விஷயத்தை எடுத்து இதனுடைய சங்கிரகமாக, அதாவது முதல் பாசுரத்துக்கு முன்பாக இதற்கு ஒரு சங்கதியை அருளி செய்து வைத்துவிட்டு இது என்ன என்ற விஷயத்தை கேட்கிறார். இனி 10 பாசுரங்களுக்கு நோய்க்கு பரிகாரம் அல்ல, நோயினுடைய பரிகாரம் பகவத் நாமங்களை சொல்லுவது பாகவத துடி ஸ்பர்சன்தான் இந்த நோய்க்கு, இந்த பெண் உற்றிருக்க நோய்க்கு மருந்து என்ற விஷயம் காட்டப்போகிறாள். ஒரு பாசுரத்தையும் சங்கிரகம் ஒக்கே விண்ணப்பிச்சுன்னு வரேன். 10 பாட்டு வெறிவிலக்கு அப்படிங்கிற துறையின் கூட வரக்கூடியதான பாசம். தீர்ப்பாரையாமினி எங்கனம் நாடுதும் மன்னவீர் ஓர்பாலி ஒண்ணுதல் உத்தனன் நோய் இது தேறினோம் ஓர்பாக தான் செய்த தெய்வரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாக நார் இவள் சிந்த துளாய் திசைக்கின்றதே. எப்படி இருக்கிறாள்னா, ஹே அன்னையர்களே, இந்த நாயகனுடைய நோயினை தீர்ப்பதற்கு ஏத்தவர்களை இனிமே எங்க போய் தேடுறது? ஆராய்ந்து பார்த்தால் இந்த பெண்ணினுடைய நோயின் தன்மையை நல்லா தெரிஞ்சு அறிஞ்சுட்டோம். என்ன வந்தது சொல்றா இந்த தோழி சொல்றாள், பஞ்சபாண்டவர்களுக்காக போர் செய்து அவர்களை வெற்றி பெறச் செய்த கண்ணன் பார்த்தசாரதி எம்பெருமான் மீது இந்த பெண்ணானவள் காதல் கொண்டிருக்கிறாள். தேர்ப்பாகனாக வந்த அந்த எம்பெருமான் விஷயமாக இவள் மனதானது மயங்கி கிடக்கிறது. கருத்தை சொல்லி முடிக்கிறார். அதனால போர்ப்பாகு தான் செய்து அன்று ஐவரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார்க்கு இவள் சிந்தை துடாய் திசை கொன்றது. அந்த பார்த்தசாரதி எம்பெருமான் மேலே இவளுடைய சிந்தனையானது இருந்து இவளுக்கு அதன் மேலே தான் நோக்காரது ஏற்பட்டிருக்கிறது என்கிறதான அற்புதமான விஷயத்தை இந்த முதல் பாசுரத்திலே ஆச்சரியமான விஷயத்தை எடுத்து காட்டாள். நிறைய விஷயங்கள் வீட்டுல ரசோக்தியாக அருளி செய்யக்கூடியது. அவகாசத்தினுடைய விஷயத்தை கருதி அப்படியே சில விஷயங்களை மட்டும் விண்ணப்பிச்சுட்டே வரேன். அடுத்ததான 2வது பாசம், இசைக்கின்றதே இவள் நோய் இது மிக்க பெருந்தெய்வம் இசைப்பின்றி நிரணங்காடை முழந்தெய்வம் என்றிது இசைப்பின்றிய சங்கு சக்கரம் என்றிவள் கேட்க நீர் இசைகித்திராகி நன்றே பெரும் இது காண்மினே. ஆச்சரியமான ஒரு அடுத்த பாசுரத்தை சொல்றார். இந்த பெண்ணினுடைய நோயானது மிகப்பெரிய தெய்வத்தால் வந்தது, இது சுத்திர தேவத்தை சிறு தேவத்தையால வந்தது அல்ல. நீங்கள் என்ன பண்றேன்னு கேட்டா, அணங்காடி ஏதோ சிறு தெய்வத்தாலே இது வந்த குற்றம் என்று நீங்க நினைச்சிருக்கீர்கள். அதுக்கு பொருத்தம் இல்லாமல் வேண்டுதலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பெண்ணுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, நீங்க கொஞ்சம் கூட தயங்காமல் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். சங்கு சக்கரம் என்று இவள் கேட்க, அடுத்து சொன்னார், சங்கு சக்கரம் என்று எம்பெருமான விஷயத்தை இவளுக்கு கூறுங்கள், அதுதான் இவளுக்கு நன்மையை தரக்கூடியது. அப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் இவர் உடல் நோயின் தீரும். நீங்கள் கண்ணால பிரத்யமாவே இதை நல்லா பார்க்கலாம். அறிவு கட்டு குழப்பம் அடைய வேண்டாம். பகவானுடைய திருநாமத்தை பற்றி பேசினால் உயிர் தரிப்பாள் என்ன விஷயத்தை எடுத்து காட்டாள். ஆச்சரியமான ஒரு ஐதிஹியம் இந்த இடத்துல எடுத்து காட்டக்கூடியதான விஷயங்களை காட்டுறார். பட்டருடைய நிர்வாகமாக பட்டர் அருளி செய்ததான விஷயமாக ஒரு விஷயமானது எடுத்து காட்டப்படுகிறது. ஆய்ச்சி மகன் அப்படின்னு ஒருத்தர், அவருடைய அந்திம காலத்துல பட்டர் அரிய என்று எழுந்துள்ள இருந்தார். அவர் போய் படுத்துட்டு உடம்பு முடியல. அப்போ அங்க பட்டர் எழுந்தருளி தன்னை பத்தி தெரியாமல் இருப்பதை பார்த்து அவருடைய செவிகள்ல போய்
அழிக மணவாள பெருமான் திருவடிகளே சரணம்னு ஒரு வசனம் சொன்னாராம். அதை கேட்டு அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அது தன்னிலேயே ஊற்றம் இருந்து 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 அதையே சொல்லி இருந்து அதுவே கொண்டு திருநாட்டுக்கு எழுந்தருளினார் என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல எடுத்து காட்டப்படுகிறது. விஷயத்துல நம்முடைய ஆச்சாரியர் வியாக்கியானங்கள் இதை எடுத்து காட்டாள் இந்த இடத்துல. அப்படிப்பட்டதான ஆஹா இசைக்கித்திராக நன்றே இருப்பெரும் இது காண்மினே என்ன இந்த விஷயத்துக்கு எடுத்து இந்த இடத்துல விஷயத்தை எடுத்து சொல்றார். அடுத்ததார இது காண்மின் நன்னமீர் இக்கட்டு விச்சு சொற்கண்டு நீர் எதுவானும் செய்து அங்கோர் கள்ளும் இறைச்சியும் தூவேன்மின் மதுவார் தூழாய் மொழி மாயப்பிரான் கடல் வாழ்த்தினால் அதுவே இவளுற்ற நோய்க்கும் மறுமருந்தாகுமே. இதுகாண்மின் அன்னை மீர். அடுத்தது மூன்றாவது பாசுரத்தை சொல்றார். இதுகாண்மின் அன்னை மீர் என்ன அன்னை மீர் இதோ பாருங்கள், இந்த கட்டுப்பிச்சி சொல்ற சொல்லை கேட்டு விட்டு நீங்கள் என்ன பண்றேன்னா, அங்கோர் கள்ளும் இறைச்சியும் தூவேன்மின் கள்ளையோ இறைச்சியோ அந்த இடத்துல வைத்து இறைக்காதீர்கள், அதை நீங்கள் பண்ணாதீர்கள். இவள் நோய் என்னன்னு எனக்கு தெரியும், இவள் நோய்க்கு பரிகாரம் என்ன என்பதும் எனக்கு தெரியும். என்ன அப்படின்னு கேட்டாள். மதுவார் துழாய் முடியும் ஆயப்பிரான் கடல் வாழ்த்தினார் தேன் ஒழுகின்ற திருத்துழாய் மாலை அதை தரித்து கொண்டிருக்கக்கூடிய திருமுடியிலே வைத்துக் கொண்டிருக்கிற மாயப்பிரான் மீது இந்த பெண்ணானவர்களுக்கு மயிலானது ஏற்பட்டு விட்டது. அவன் திருவுடிகளை வாழ்த்தி பாடினாள். அந்த அவரை வாழ்த்தி பாடுதல் என்கிறதான அந்த துதியை கேட்ட மாத்திரத்திலேயே இவளுடைய நோயானது தீரப்பெறும். இதுதான் இவளுட்ட நோய்க்கு பெரியதான மருந்தாக இருக்கும் என்கிறதான விஷயத்தை எடுத்து நடத்த விஷயத்தை காட்டுறார். அப்போ எது மருந்து அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல எம்பெருமான் திருநாமத்தை வாழ்த்தி பாடுதலை கேட்பது தான் இவளுக்கு மருந்து. இன்னும் மூன்றாவது பாசுரமுக்கே அருளி செய்கிறார். அடுத்தது நான்கு மருந்தாகும் என்றங்கோர் மாயவளவை சொற்கொண்டு நீர் கருஞ்சோறும் மற்ற செஞ்சோறும் கழழைத்து என் பயன் ஒருங்காக உலகேடும் விழுங்கி உமிழ்ந்திட்ட பெருந்தேவன் பெயர் சொல்ல கிற்கிறது இவளை பெறுகிறேன். இந்த நோய்க்கு மருந்து எதுடா அப்படின்னா கருஞ்சோரோ செஞ்சோரோ அல்ல. கருஞ்சோறு செஞ்சோரெல்லாம் வைத்து கொண்டு இங்க படைத்து இவளுடைய நோய்க்கு பரிகாரம் தேட முயலாதீர்கள், ஒரு பலனும் இல்லை. எது இவளுக்கு பலன் அப்படின்னு அத்த விஷயத்தை கேட்கிறார். எது இதுக்கு பலன் அப்படின்னு கேட்டா, இந்த ஏழு உலகங்களையும் ஒன்றாக பிரய காலத்திலே உண்டு பின் உமிழ்ந்து இந்த உலகத்தை எல்லாம் காப்பாற்றி இருக்கக்கூடிய பெரிய தேவரான எம்பெருமான் திருநாமத்தை சொல்லுங்கள், அப்படி சொன்னீர்கள் ஆனால் இவள் கிடைக்க பெறுவாள், இவளை பெறுதிரே. இன்னும் மூன்று பாசுரத்தில திருநாம சங்கீர்த்தனத்தை அவள் காதல சொல்ல வேண்டும் என்கிறதான விஷயத்தை எடுத்து காட்டாள். அடுத்த ஐந்தாவது பாசுரம் இவளை பெரும்பரிசி வணங்காடுதல் அன்றந்தோ குவளை தடங்கண்ணும் கோவை செவ்வாயும் பயத்தனள் பயந்தனள் கவளக்கடா களிரட்ட பிரான் திருநாமத்தால் தவள பொடி குண்டு நீர் இட்டுடுமே தனியுமே. ஆச்சரியமான விஷயத்தை எடுத்து இந்த இடத்துல காட்டுறது எப்படி இருக்கு அப்படின்னு இடத்துல கேட்கிறார். இவள் அணங்காடினாள், இவளை பெற்று விடலாம் என்று எண்ணாதீர்கள். இவ்வளவு அண்ணா இவளை கிடைச்சிருவா நினைக்காதீங்க. இவள் எப்படிப்பட்டவள், குவளை கண்கள் கொவ்வை பழம் போன்ற வாயு உடைய இப்பெண் எம்பெருமானை பிரிந்ததால் பசல நோய் விட்டு இவள் இருக்கிறாள். இதை போக்க வேண்டும் என்று சொன்னால் குவலையாபிடம் என்கிற யானையை கொன்றவன் அந்த கண்ணன் எம்பெருமான் கவளக்கடா களிரட்ட பிரான் திருநாமத்தால் அந்த குவலையாபிடம் என்னும் யானையை கொன்றவனான அந்த கண்ணன் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லியவாறே அதை சொல்லிண்டே என்ன செய்யணும்னா தவளப்பொடி கொண்டு நீர் இட்டுழமின் தனியுமே. ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய பரம பாகவத சிகாமணிகளான ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய பாத துளியாகிற பொடியை கொண்டு வந்து இவளுக்கு இடுங்கள், அவ்வளவிலே உடைய உடனானது நோயானது இவளுக்கு தீரும் என்கிறதான விஷயத்தை இந்த இடத்துல எடுத்து சொல்றார். ஆச்சரியமான இந்த இடத்துல அடுத்த பாசுரத்துல ஒரு அற்புதமான விஷயம் எடுத்து காட்டப் போகிறாள். அதையே அடுத்தே சொல்லிட்டே வர. அடுத்தது ஆறாவது பாட்டு தனியும் பொழுதில்லை நீர் அணங்காடு நீர் அன்னவீர் பிடியும் ஒழிகின்றதில்லை பெருகும் இதுவல்லார்
மணியின் அணிலின மாயன் தமர் அடிநீரு உண்டு அணி அமையிலின் மத்தில்ல கண்டீரி வணங்குக்கே. தாய்மாரே, நீ என்ன செய்யணும்னா இப்படி அணங்கு ஆடுதல் என்பதுனால எந்த பயனும் உங்களுக்கு ஏற்பட போவதில்லை. மேலும் நோயானது இன்னும் அதிகரிச்சுன்னு போயிட்டே இருக்க போகுது. எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? மணியின் அணிநிற மாயன் நீலமணி போன்ற நிறம் உடையவன் அவன். மாயன் ஆச்சரியமான சேற்றிடங்களை உடையவன். அவனுடைய அடியார்கள் மாயன் தமர் அடிநீர் கொண்டு. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானையே எல்லாமாக கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவரது அடியாருடைய பாத தூளியை கொண்டு வந்து அணிவதற்கு, இந்த பெண்ணுக்கு அணிவதற்கு முயற்சி செய்யுங்கள். இதுதான் இவளுற்ற நோய்க்கு நல்ல மருந்து, வேறு பரிகாரம் எதுவும் இல்லை என்னும் விஷயத்தை எடுத்து காட்டுறான். இங்க ஆச்சரியமான விஷயம், மாயன் தமரடி நீர் கொண்டு எங்கிற இடத்துல நம்மள சாதிக்கிறார். வண்டரும் சொண்டரும் என்கிறவர்களுக்கு அரையன் சொன்ன வார்த்தைக்கு உள்ளவரங்காவல்லி தாசர் பரிகாரம் பண்ணினபடியை நினைப்பது. அதாவது அதுக்கு அவரே உத்தரம் மேல சொல்றார் என்ன நடந்ததுன்னு. அகலங்க நாட்டாழ்வான் இவர்களுக்கு அமரன் பாடியில் சிம்மத்தை காட்டி திருமுற்றம் திருவடி தொழுங்கோல் என்ன, அவர்களும் மெய்யன்றி திருவடி தொழுது அது அமரன் பாடி என்று அறிந்தவாறே மோகித்து விட உள்ளவரங்காளிதாசர் தம் சீபால துளிய அவர்களுக்கு இடம் உணர்ந்து எழுந்திருந்தார்கள். ஆச்சரியமான விஷயத்தை எடுத்து நடந்து சொல்றார். அகலங்க நாட்டாழ்வான் அப்படிங்கிற ஒரு ராஜா அரசன், அந்த அரசனுடைய மெய்காப்பாளராக படி பணிபுரிந்தவர்கள் உள்ளவரங்காவலி, அதாவது ரெண்டு பேர் அவனுக்கு மெய்காப்பாள வண்டன் சொண்டன் பேர், உள்ளவரங்காவலிதாசனுடைய மருமக்கள் அப்படின்னு அவளை பத்தி சரித்திரம் சொல்லப்படுறது. அப்படி அவள் என்ன பண்ணியிருந்தாள், இந்த அகலங்க நாட்டாழ்வான் அந்த அரசனோடு இவ ரெண்டு பேரும் வண்டரும் சொண்டரும் அப்படி போயிட்டே இருக்கா. அப்படி போயிட்டே இருக்கும்பொழுது இந்த அகலங்க நாட்டாழ்வாருக்கு தெரியும் இந்த வண்டரும் சொண்டரும் ரொம்ப பெருமாளை தவிர யாரும் சேர்க்க மாட்டாங்கிற மாதிரிலாம் அவருக்கு நல்லா தெரியும். அவள் மாதிரி இருக்காட்டுன்னு அவன் என்ன பண்ணா, உடனே அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு அமணன் பாடி, அமணன் பாடினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அதாவது உடல்ல துணி இல்லாமல் இருந்து வரக்கூடிய மதம், ஜெயின மதம் அந்த மாதிரி அது அடையாளம் வைக்கப்பட்டிருக்கு. அங்க பார்த்தா அந்த ஆலயத்துல ஒரு சிங்கம், அந்த சிங்கத்தினுடைய பிரதிமா அதாவது சிலை அந்த இடத்துல இருந்து காமிச்சுட்டு என்ன பண்றான், இந்த அகலங்க நாட்டாழ்வன் வண்டர் கட்டி சொண்டர் கட்டி என்ன சொன்னான், இப்படி சிங்கத்தின் சின்னங்க இருக்கு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணனா, இது பெருமாள் சன்னதி சேவிங்கோ அப்படின்னு சொல்லிடுறான். யாரு அகலங்க நாட்டாழ்வன் வண்டர் கட்டி சொண்டர் கட்டியும். அவள் என்ன நினைச்சுட்டா, பரமசிவ இஷ்டவாள், சிம்மத்தெல்லாம் பார்த்துட்டு எவ்வருமான் இருக்கான் போல இருக்கு, நம்பனை நரசிங்கனை நவீன்றேத்துவார்கள் உழக்கிய பாததொழி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்திருந்தார்கள். அது ஏதோ எம்பெருமானைய திருக்கோயில் என்பதாக நினைச்சு அவளும் சேவிச்சுட்டான். ஆனா பின்னாடிதான் அவளுக்கு தெரிஞ்சது அது எம்பெருமானுடைய ஆலயம் அல்ல, தேவதாந்தத்துடைய ஆலயம் என்ன அவளுக்கு தெரிஞ்சது. ஐயோ, வணங்கக்கூடாதான ஒரு தேவதையை நம்ம வணங்கி விட்டதை அறிஞ்சு ரெண்டு பேரும் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, அதிர்ச்சி தாங்காமல் ரெண்டு பேரும் மயக்கம் போட்டு விட்டுட்டா. அப்படி மயக்கம் போட்டு ஊத்துட்டா, இது பிள்ளவரங்காளிதாசருடைய காதுகளுக்கு போறது. அவர் அங்கிருந்து எழுந்தொழிந்தார். சரி, இவட மயக்கம் தீர்வதற்கு என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய ஸ்ரீபாத தூளியை அவள் மீளியோட அவர்கள் உணர்வு பெற்று எழுந்தார்கள் என்ன அற்புதமான விஷயம் காட்டுறார். இங்க இதுக்கு அதாவது மணியின் அணிநிற மாயம் தமர் அடிநீர் கொண்டு அணிய முயலின் மற்றில்லை கண்டி வணங்குக்கே என்ன, இதுதான் இதற்கு பரிகாரம் என்று சொல்லுவதற்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் நிறத்தை எடுத்து காண்பிச்சு வீட்டுல காட்டுகிறார் நம்மளை. அடுத்து ஏழாவது பாசம், அணங்கு கருமருந்தென்றங்கோர். அதாவது இன்னொரு விஷயமும் இங்க சொல்றார், முற்ற நல்நோய் இதுன்னு சொல்ல போறார். என்ன சொல்றா இந்த இடத்த, அணங்கு கருவருந்தென்றங்கோர் ஆடும் கள்ளும்பராய் துணங்கை எரிந்து நுண் தோல் குலைக்கப்படும் அண்ணமீர் உணங்கள் கெட கழுதை உதராட்டம் கண்டன் பயன் விளங்காரில் மாயப்பிரான் தமர் வேதம் வல்லாரையே. ஆச்சரியமான விஷயம், அண்ணமீர் இந்த பெண்ணினுடைய இந்த நோய் தீர வேண்டும் என்பதற்காக நீங்கள் துணங்கை வைத்து கூத்தாடி பயன் இல்லை, ஆடு கள்ளையும் வைத்து துதிக்கிறதுனால என்ன பயன் வரப்போறது,
உங்களுடைய தோள்கள் தான் கூத்தாடுவதால் வருத்தப் போகிறது. காய போட்ட நெல்லை தின்னும், அதுதான் ஒரு உதாரணம் காட்டுறார், ஓமை காட்டுறார். என்ன சொல்ற பாருங்க, நெல்லை தின்னும் கழுதையின் உதடு அசைவதைக் கண்டு பயன் நமக்கு உண்டோ? ஆகவே பயன் அல்லாததான விஷயத்திலே பயனாக நினைத்து செய்யாதீர்கள். மாயப்பிரான் அடியார்கள் ஆகிய வேதங்களில் வல்ல சீவைத்தவர்களை வணங்கினால் இந்த பெண்ணானவள் பிழைத்திருள்வார். உணங்கள் கெட கழுதை உதடாட்டம் கண்டு என் பயன், கழுதை உதடாட்டம் கண்டு என் பயன் என்று இந்த இடத்த விஷயத்தை சொல்றார். அதாவது என்ன அப்படின்னா, கழுதையுடைய உதட்டு அசைவை பார்த்து கொண்டிருந்தால் அதனால என்ன பலன் வரப்போறது, இவ்வளவு இணைப்பு தீர்ந்து விடுமா, அதனால ஒரு பயனும் இல்லை என்று இந்த இடத்துல ஐயன் திருக்குறுகை பெருமாள் அறையர் இந்த இடத்துக்கு அற்புதமான விஷயத்தை அருள் செய்தார் என்று ஐதிஹியங்களில் வரும்போது இந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்து காட்டுகிறார். ஆஹா, வணங்காதீர்கள் மாயப்பிரான் தமர் வேதம் வல்லாரையே. இங்க துணங்கைன்னு சொல்றார். துணங்கை என்பது கூத்தருடைய லட்சணத்திலே ஒரு விதமான வகை, அதை இந்த இடத்தை எடுத்து காட்டாள். அதுக்கு அடுத்ததான 8வது பாசம், வேதம் வல்லார்களை கொண்டு நோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து இவள் நோய் இது தீர்த்து கொள்ளாது போய் ஏதம் பறைந்து அல்ல செய்து கல்லூடுகளாய் தூய்கிதம் உடவிட்டு நீர் அணங்காடுதல் கூழ்மையே. இந்த நோயை தீர்க்க நீங்கள் யாருக்கிட்ட போனோம்னா ஸ்ரீவைத்தரிடத்துல போக வேண்டும். ஸ்ரீவைத்தரிடத்துல போவதுதான் இவளை நோய் தீர்வதற்கு வழியானது உங்களுக்கு தீரும். வேதம் வல்லார்களை கொண்டு, வேதாந்தத்திலே கரைகட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை கொண்டு நித்தியசூரனுடைய தலைவனான எம்பெருமானுடைய திருப்பாதத்தை பணித்துக் கொள்ளுங்கள். இதனெல்லாம் விட்டுட்டு சிறு தெய்வத்தினிடங்கள்லாம் அணுகி போயிட்டிருந்து செய்யத்தகாதவத்தை எல்லாம் செய்யாதீர்கள். இவ என்ன பண்றா அப்படின்னு கேட்டா இந்த அர்த்தம் சொல்றார். ஏதம் பறைந்து அல்ல செய்து கல்லூடு கலாய் தூயின்றார். கல்லை கலந்து வீட்டில் தூவி பாட்டுக்களோடு முழவம் ஒலிக்க நீங்கள் இப்படி ஆடுறது அணங்காடுறது உங்கள் குடிக்கு இழுக்குங்க. ஆச்சரியமான விஷயம், ரொம்ப கீழ்த்தரமான செயல் இது. கள்ளை எல்லாம் வீடு முழுக்க திளித்து பாட்டை பாடிக்கொண்டு முழவு ஒலிக்க ஆடிண்டு இதெல்லாம் இவளுடைய நோய்க்கு மருந்தாக ஆகவே முடியாது. இது உங்கள் குடிக்க இழுக்காக போய்விடும் என்று சொல்லி முடித்தார். அடுத்ததான 9வது பாசம், கீழ்மையினால் அங்கோ கீழ்மகனிட்ட முழவின் கீழ் நாழ்மை பல சொல்லி நீர் அணங்காடும் பொய் காண்கிறேன். ஏழ்மை பிறப்புக்கும் சேமம் இந்நோய்க்கும் இதே மருந்து, ஊழ்மையில் கண்ணபிரான் கடல் வாழ்த்துமின் உன்னித்தே. கீழ்மகனாலே அடிக்கப்படுகின்ற முழு, கீழ்மையினால் அங்கோர் கீழ்மகனிட்ட முழவு. ஆச்சரியமான விஷயம், முழவு இடுதல் அப்படின்னு சொன்னா பறை வாத்தியங்களிலே பார்த்தால் வல் பறைன்னு உண்டு, மென்பறைன்னு உண்டு. இந்த மென்பறை அப்படிங்கிறது வேற, வற்பறை என்பது என்ன பண்ணும்னா அவனை நிற்க விடாது, எழுந்து ஆட வச்சுட்டே இருக்கும். பல இடங்கள்ல நம்ம உலகத்தை பார்க்கிறோம் அல்லவா, அதனால அது என்ன ஆகும்னா அப்படிப்பட்டதான வாத்தியங்களாலே கீழே இருந்து கொண்டு அதோட நீங்களும் பலவாறாக பேசுகிறீர்கள், இப்படி அணங்கு ஆடுகிறீர்கள். இந்த பொய்யான செயலை என்னால கண்ணால கொண்டு பார்க்க முடியாதுன்னு சொல்றான். அணங்காடும் போய் காண்கிலன்னு சொல்றார். என்னால் இதை கண்ணை கொண்டு பார்க்க முடியவில்லை. கண்ணபிரானை பணிந்து அவன் திருவடிகளை வணங்குவதுதான் இந்த நோய் தீர நல்ல மருந்து. இந்நோய்க்கும் இதே மருந்து, ஏழ்மை பிறப்புக்கும் சேமம் இந்நோய்க்கும் இதே மருந்து. ஏழு வகைப்பட்டதான பிறப்பு இருக்கிறதே அவனே பாதுகாவலாக நமக்கு இருப்பான், சேமமும் அவன்தான். அதனால அவன் திருவடியை எண்ணி வாழ்த்துங்கள், இப்படிப்பட்ட கீழ்மையான செயல்களை செய்யாதீர்கள் என்பதாக இந்த பாசுரத்தினாலே காட்டினார். அடுத்து அற்புதமான 10வது பாசுரம், மன்னார்குடி என்கிறதான ராஜமன்னார் கோவில் ராஜகோபாலன் விஷயமாக மனவாழ் மாமல் உகந்தளித்த பாசுரம் என்பதாக சம்பிரதாயம் அல்ல பொய்யோர்கள் காட்டியுள்ள விஷயம். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனையெல்லாம் உன் இச்சை சொல்லி நொன்றோள் குலக்கப்படும் அன்னமீர் மன்னப்படும் மரவாணனை வன் துவராபதி மன்னனை ஏத்துவன் ஏத்துதரும் தொழுது ஆடுமே. இது எப்படி இருக்கு, இந்த பெண் எப்படிப்பட்டவள்னா உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் எம்பெருமானை அன்றி வேறொரு தெய்வத்தை இந்த பெண்ணானவள் வணங்க மாட்டாள்.
இச்சை சொல்லி நின்றோள் குறைக்கப்படும் மன்னமே. நீங்களோ உங்கள் தோளை எல்லாம் குறைத்து கொண்டு உங்களுக்கு விருப்பமானது செய்யறலே தவிர அந்த பெண்ணுக்கு எது விருப்பமானதுன்னே உங்களுக்கு தெரியல. அவளுக்கு என்ன விருப்பம்னா மன்னப்படு மறைவானனை, மன்னப்படு மறைவானனை. துவாரகைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரான கண்ணன் அவன்தான் என்ன படுவானா, இவளுக்கு மருந்து, இவள் நோய்க்கு மருந்து அவன்தான். அவன் எப்படிப்பட்டவன், ஏத்துதலும் தொழுதும் ஆடுமே மறைவானனை, மன்னப்படு மறைவானனை. வேதங்களாலே துதிக்கப்படுகின்ற இந்த எம்பெருமானை செய்து வணங்குங்கள். நீங்கள் அவனை துதிக்கிற தொழிலே இவளும் வணங்கியபடி ஆடுவாள், அதனால் இவள் உயிர் பிழைப்பாள். ஏத்துதலும் தொழுதும் ஆடுமே. நீங்க ஏத்துதல் தொழுதல் ஆடுதல் பண்றேல, இந்த எம்பெருமான் விஷயமா பண்ணுங்க, இவளும் அதை பண்ணுவாள். மற்ற விஷயத்துல பண்ணுது, இது கூடாது என்கிற விஷயத்தை காட்டாள். ஆஹா, மன்னப்படு மறைவாடனைவன் துவராபதி மன்னனை ஏத்துமின், அப்படிப்பட்டவனை ஏத்துமின், ஏத்துதலும் தொழுதும் ஆடுமே. அப்படி பண்ணீர்கள் என்று சொன்னால் இவளும் அதை வணங்கியபடியே இந்த பெண்ணானவளும் வணங்கி ஆடுவள் என்று சொல்லி முடித்தாள். இனி 10 பாசுரம் முடிந்தது. 11வது பாசுரம் இதற்கு பரசுத்தி அருளி செய்கிறார். தொழுதாடி தூமணி வண்ணனு காற்றை நோய் தீர்ந்த வழுவார தொல்புகழ் வளங்குருகோர் சடகோபன் சொல் வழுவார ஆயிரத்துளி விபத்து வெறிகளும் தொழுதாடி பாட வல்லா துக்கசீலமிழர்களே. இதுவரையில் அழ்வார் தோழி என்கிறத நிலையில பாடினது. இந்த திருவாயுமொழி பதிகம் எல்லாத்திலுமே பார்த்தோம்னு சொன்னால் கடைசியான 11வது பாசுரம் தானான தன்மையிலே அழ்வார் பாட ஆரம்பிப்பார். அப்படி வரும்பொழுது தொழுதா அடித்து மணிவண்ணனுக்கு தன்னுடைய ஊர் பெருமையை சொல்றார். எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்கிறார். தொல்புகழ் வளங்குரு வழுவாத தொல்புகழ், குற்றமற்ற புகழுடையதான வளப்பம் உள்ளதான ஊரு திருக்குறுகு என்கிற அழுவார் திருநரி. அவ்வூரிலே அவதரித்தவர் ஸ்ரீ சடகோபர். குருகூர் வளங்குருகூர் சடகோபன், அப்படிப்பட்டவரான சடகோபர் என்ன பண்ணார் நாம், தொழுது ஆடி தூமணி வண்ணனுக்கு நீர்வண்ணனான, அதான் நீலமணி வண்ணனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை தொழுதும் ஆடியும் கைங்கரியம் செய்தார். ஆச்சரியமா, ஆடி ஆடி அகம் கலந்து இசை பாடி பாடி சொல்றாரு இல்லையோ, அழ்வார் எப்படி கைங்கரியம் பண்ணினார் அப்படின்னு கேட்கிறார். சொல்றார் எப்படி பண்ணா, தொழுது ஆடி தூமணி வண்ணனுக்கு ஆட்சி நோய் தீர்ந்த என்ன விஷயத்தை எடுத்து காட்டார். அதனால எம்பெருமானை தொழுதும் ஆடியும் கைங்கரியத்தை புரிந்தவர் அழ்வார், கைங்கரியம் செய்தார். அதனால என்ன ஆயிடுச்சு, இவருக்கு வினையாகிய நோயானது இவருக்கு தீர்த்தார், தீர்ந்து போச்சு. அவர் பாடியுள்ளது எது அப்படின்னா, வழுவாத ஆயிரத்துழிவை சொல் வழுவாத ஆயிரத்துழிவை. அவர் பாடியுள்ள குற்றமற்றதான 1000 பாசம், அதுல இந்த 10 பாடல்களும், இவை 10, இந்த 10களும் வெறிகளும், வெறியாட்டு என்கிறதான தொடர்பு உடையதான செய்திகள். படியேன் ஏன் முதல்ல வெறி விளக்கல் வெறியாடுதல் பத்தி இத்தனை செய்திகளை இந்த இடத்துல சொல்லணும் என்று ஏன் அடைய நீங்க விண்ணப்பிச்சேன்னு சொன்னா, இந்த பதிகத்தினுடைய முடிவில் இந்த வெறியாட்டு என்கிற சொல்லையே ஆழ்வார் கையாண்டு இருக்கிறார். அது என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அடியன் முதலிலே இந்த வெறியாடுதல் வெறி விளக்குதல் என்கிறதான விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்கிற விஷயத்தை அடைய விண்ணப்பிச்சேன். அதை இங்க சொல்றார். ஆஹா, சொல்றார் சொல் வழுவாத 1010 வெறிகளும் அந்த வெறியாட்டு தொடர்பானவை. இப்ப அதை என்ன செய்யணும்னா, தொழுது ஆடி பாடவல்லா துக்கசீலமினர்களே. இந்த 10 பாட்டையும் வெறியாட்டாக அங்க ஆடின மாதிரி இல்லாமல் இங்க வெறியாடலாக எம்பெருமான் விஷயமாக ஆடி எம்பெருமானை தொட வல்லவர்கள் துயரத்தின் தன்மை என்பது இல்லாதவர்களாக ஆகப் பெறுவர்கள். அவர்களுக்கு துயரம் என்பது இல்லை என்பதாக இருக்கக்கூடியவர்கள். அதனால தொழுது ஆடி பாட வல்ல அவனை தொழ வேண்டும், அவனை நினைத்து ஆடுதல் வேண்டும், அவனை நினைத்து பாடுதல் வேண்டும். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு துக்கம் சீலம் இளர்களே, துயரத்தின் தன்மை என்பது இல்லாதவர்களாக விளங்கப் பெறுவர் என்பதாக சொல்லி இந்த பாசுரத்துடைய அற்புதமான விஷயத்தை முடிக்கிறார். ஆக அழ்வாருக்கு ஏற்பட்டதான அழ்வாரிடத்திலே இந்த பாசுரத்தினாலே என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டா, பிரணவம், பிரணவம் ஏதாவது பிரணவம்னு
நாராயண மந்திரம் அட்டாட்சரத்துடைய பெருமையின பிரணவ மந்திரம். அந்த பிரணவத்துடைய சாரமான விஷயங்கள் எல்லாம் காட்டப்படுகின்றன. என்ன ஒரு நிர்வாகம் இங்கு அருளி செய்கிறார், என்ன சொல்றார், அனன்யார்க சேஷத்துவம், எம்பெருமானுக்கு ஆட்பட்டிருத்தல் என்பதை காட்டிலும் மற்ற தேவதாந்திரங்களுக்கு ஆட்படாதல் இருத்த தன்மை மிகவும் சிறப்பு உடையது. மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்று அருளி செய்கிறார். எம்பெருமானை தொழாமல் இருந்தாலும் கூட காலக்கிரமத்திலே உண்டாகிவிடும், ஆனால் தேவதாந்திர ஸ்பர்சம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் இவனுக்கு ஆத்மநாசமே விளைவிக்கும், ஆத்மநாசமே இவனுக்கு ஏற்படும். ஆக தேவதாந்திர சம்பந்தம் இல்லாதவராக கூடியவராக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆழ்வார் நமக்கு இந்த திருவாய் மொழி நான்காம் பத்து ஆறாம் திருமொழி இந்த தீர்ப்பாறை யாமினி என்கிற பதிகத்தின் மூலமாக தோழியின் கூற்று என்பதன் வாயிலாக நமக்கு உபதேசிக்கக்கூடியதான விஷயம். ஆகா, எக்காரணம் கொண்டும் எம்பெருமானை தவிர்த்து மற்ற தேவதை இடத்திலே எதையும் கேட்டு பெறுதலோ செய்தலோ கூடாது. அப்படி செய்தால் இந்த சுரூபத்துக்கு இந்த ஆத்மாவுக்கு நாசம் விளைவித்து கொண்டதாக ஆகிவிடும், அதை செய்யல் ஆகாது. எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எது பரிகாரம், உலகத்துல பரிகாரம் நிறைய சொல்றாங்க, அதெல்லாம் பரிகாரமான இல்லை. எல்லாத்திற்கும் பரிகாரம் பகவன் நாம சங்கீர்த்தனம். பாகவத ஸ்ரீபாத ரேணு, பாகவத ஸ்ரீபாதத்தை தன்னுடைய தலையிலே தரிப்பது, சிரசிலே தரிப்பது, திருவடி துகளை தரிப்பது, இது ரெண்டு தான் ஸ்ரீ வைட்டவர்களுக்கு பரிகாரம் என்ன. இந்த விஷயத்திலே இதுதான் ஆழ்வாருடைய இந்த பதிகத்தை காட்டப்படுகின்ற விஷயம் என்று நம்மளையும் இருந்து எடுத்து காட்டுறார். ஆக மறந்தும் புறந்தொழா மாந்தரிங்கிறதான பெருமை மிக்கொள்ளாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுவதற்காகவே இந்த வெறியை விளக்குதல் என்கிறதான விஷயத்துல உண்மையிலே வெறி விளக்குதல் அப்படின்னு அங்க போத்தா அந்த நோய்க்கு மருந்துன்னு அந்த வேலனை கொண்டு அவனை ஆட வைத்து இதெல்லாம் சமர்ப்பிக்கிறது தான் அங்கே இலக்கணங்கள்ல சொல்லப்படுது. ஆனா ஆழ்வார் அதையே இங்க கொண்டு வந்து வைத்து அது இவனுக்கு உசிதமானதுன்னு, அது சிறு தெய்வத்துக்கு உண்டானது, இவன் பெருந்தெய்வம், இவன் இவனுக்கு இது பரிகாரம் அண்ணு என்று காட்டு முகமாக தன் திருவுள்ளத்தினுடைய கிடக்கையை என்ன பண்றாருன்னு கேட்டா தோழியின் வாயிலாக எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு காட்டி அருள்கிறார். ஆஹா, மற்ற தெய்வத்தை உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் என்று காட்டப்போகிறார், காட்டிருக்கார் ஏற்கனவே. ஆனால் இன்னொரு தெய்வத்தினுடைய ஸ்பருசம் இல்லாத தன்மை நமக்கு ஏற்பட வேண்டும் என்கிறது தான் மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்கிற விஷயம்தான் பிரதான அம்சம் என்பதாக இந்த வெறி விளக்குதல் என்கிறதான இந்த விஷயத்தின் மூலமாக இந்த பதிகத்தின் மூலமாக நமக்கு காட்ட வந்ததான அற்புதமான விஷயம் அது தன்னைத்தான் ஆச்சார சேட்டரான மரவாட மாமிகள் தீர்ப்பாரில்லாத மயல் தீர கலந்தமான் ஓர்பாதுமின்றி உடன் பிரிய நேர்க்க அறிவு அழிந்து உற்றாரும் அறக்கலங்க என்னாச்சு பேர் கேட்டு எம்பெருமான் திருநாமத்தினுடைய திருநாமத்தை கேட்டு என்ன பண்ணான் அறிவு பெற்றான் மாறன் சீலம். இப்படி ஆழ்வாருடைய நிட்டை எப்படி இருந்தது என்கிறதான விஷயத்தை இந்த தீர்ப்பாரில்லாத மயல் என்கிறதான பாசுர முக்கேன விரிவிலக்குதல் என்பது என்ன என்பதையெல்லாம் இவ்வளவு சொன்ன இத்தனை என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டா ஓர்பாதுமின்றி உடன் பிரிய நேக்க அறிவு அறிவு அழிந்து உற்றாரும் அறக்கலங்க என்கிறதான ரெண்டு அடிகளாலே, அதாவது இதுதான் ரொம்ப ஓர்பாதுமின்றி உடன் பிரிய எம்பெருமான் பிரிந்து விட்டார் என்பது முன்பதிகத்துடைய சாரம். இதுல அவன் சேர்ந்திருந்தா இப்ப இல்லைங்கிறது நேர்க்க அறிவு அழிந்து உற்றாரும் அறக்கலங்கா, அறிவு அழிந்து போய் தேவதாந்தரங்களை கூப்பிட்டு இதுக்கு பரிகாரம் தேட முயற்சித்தல் என்பது அறிவு அழிந்து உற்றாரும் அறக்கலங்க. இப்படி செய்ய பேர் கேட்டு அறிவு பெற்றான் அது இல்லை என்பதாக சொல்லி எம்பெருமானுடைய திருநாமமாகிறதான அந்த திருநாம சங்கீர்த்தனத்தை கேட்டு பேர் கேட்டு அறிவு பெற்றாருங்க. பேர் கேட்டுன்னு சொல்றதுனால எம்பெருமான் திருநாம பேருன்னு மட்டும் வச்சுக்க கூடாது, பாகவதாருடைய திருநாமம் என்ன பேர்னு பொதுப்படையாக சொல்லியிருப்பதனால எம்பெருமானுடைய திருநாமம் மட்டும் அல்ல,
எம்பெருமானை சேர்ந்த அடியார்கள் அவருடைய பேர் அது எது பிறர்க்கரிய பேர் அவருடைய பாதத்தோடு தான் நமக்கு அப்படிப்பட்டதான பேர் கேட்டு அறிவு பெற்றான். அந்த அறிவை பெற்று என்ன பண்ணான், ஆழ்வாருக்கு இவாள் சொல்லாதை கேட்டு அவர் அதை அதனால என்ன என்னன்னா எழுந்தார், அறிவு பெற்றான் மாறன் சீலம். இதுதான் ஆழ்வாருடைய மிகப்பெரிய குணமாக இருந்தது என்பதாக ஆச்சரியமான ரீதியில இந்த பாசுரமுக்கு என காட்டி அழுகிறார். ஏதோ சங்கிரக ரீதியாக பாசுரத்துக்குள்ள வீட்டுல நம்மளை காட்டுகின்ற விசேஷங்கள்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் அதில் விசாரம் பண்றார். அதை பெரியோர் இடத்திலே அடிபணிந்து கரக்ஷேப ரீதியிலே கேட்டுதல் தான் தகும். இருந்தாலும் இந்த வெறிவிலக்கு என்கிறதான விஷயத்துக்கு சேர பல விஷயங்களை அடைந்த கூட்டில விண்ணப்பிச்சு அதற்கு தகுந்ததான திருப்பாறையாவரி பதிகத்திலே சொல்லப்பட்டதான விஷயங்கள் என்ன என்பதை சொல்லி இது ரெண்டு தன்னையும் சேர்ப்பித்து மரவாளம் அவர்கள் தன்னுடைய திருவாய்மொழி கூட்டந்தாதிரி எப்படி அருள் செய்தார் என்கிற விஷயத்தையும் அப்படி ஓரளவு சங்கிரகித்து இந்த கூட்டிலே விண்ணப்பித்திருக்கிறேன். குற்றம் குறையை பொழுத்தொள்ள வேண்டும் என்று பெரியோர்களுடைய அவர்களை பிரார்த்தித்து இப்படிப்பட்டதான மகத்தான விஷயங்களை எல்லோரும் அறியும்படியாக உலகத்தார் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த கருணையினாலே நம்முடைய ஜீயர் சுவாமி அற்புதமான இந்த விஷயத்தை எல்லாம் இந்த இதன் முகமாகவே அதாவது நித்தியம் தினமுமே ஒவ்வொரு பாசுரமுக்கேன அநேகமாக திருவாய்மொழி நூற்றந்தாதிய இது மாதிரி இது வரைக்கும் யாராவது பண்ணி இருப்பார்களோ என்று கண்டால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லிவிடலாம். அப்படி கொண்டு வந்து இந்த திருவாய்மொழி நூற்றந்தாதியினுடைய அதன் மூலமாக திருவாய்மொழிய கருத்தையும் ஓரளவு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கிடைத்த அந்த நேரத்துக்குள்ளே அதனுடைய சாரமாக சொல்லப்பட்ட சில சில அங்கங்க சில துளிகள்னு சொல்லுவாள் அந்த மாதிரி அங்கங்க இருக்கக்கூடியதான விஷயங்கள் உருவான சொத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையோ அந்த மாதிரி சில சில இடங்களை மட்டும் எடுத்து விண்ணப்பிக்க அவகாசத்துக்கு அனுபவம் சில விஷயங்களை விண்ணப்பிக்க வரும். அதை இந்த கோட்டில விண்ணப்பிச்சேன். இப்படிப்பட்ட உயர்ந்த விஷயத்தை இந்த கோட்டியார் முன்பு சொல்வதற்காக அடியேனுக்கும் இப்படிப்பட்டதான விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று நியமித்து அருளிய நம்முடைய ஜீவ சுவாமி திருவிடித்தாமர்களுக்கு பல்லாண்டு பாடி சுவாமியினுடைய கைங்கரியங்கள் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்று மென்மேலும் விளங்க வேண்டும் என்பதான ஜெகதாச்சாரரான சுவாமி எம்பெருமானவருடைய திருவிடித்தாமரை வணங்கி அதே போலவே சுவாமியும் இதே போல பல நூறு ஆண்டு காலம் எழுந்தருள் இருந்து இந்த ஜெகத்தை எல்லாம் வாழ்வித்தருள வேண்டும் என்பதாக ஆச்சார சுவேட்டரான மனவாழ்வனுடைய திருவிடித்தாமரும் பிரார்த்தித்து அடிகளுடைய இன்றைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ரமஜா மாத்திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத்து நித்யஸ்ரீ நித்தியமங்கலம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத்திருவுடைய சரணம் ஆச்சாரியன் திருவுடைகளே சரணம். திருக்குறுகை பெருமாதன் திருத்தாள்கள் வாழிய திருவான திருமுகத்து செவி என்னும் வாழிய இருக்கு மொழியன் நெஞ்சில் தேக்கினார் வாழிய எந்த எதிராச கிரவனார் வாழிய வண்ணம் காத்தருள்வோன் வாழிய காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழியே வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழியே மதுர கவி தந்திரான் வாழி வாழி வாழியே வாழ